பகவத்யானம் அது ஒன்றுதான் பிராதான்யம், பகவானுக்காக ஏங்கனம். என்பதோ அவனுக்காக இருக்கேண்டான், என்னிடத்துல வந்துடுறா ஆயிரம் பேர் செங்கன் கரியானை. இவ்வளவுகா சொல்றார், இணையால் அடர்படார் வெண்ணறையில் சேரா திணையேனும் தீக்கடிக்கன் செல்லார். இணைதற்கு அரியானை தேயானை ஆயிரம் பேர் செங்கன் கரியான். முதல்ல மூணுல சொல்லிட்டார், வினை வராது, நரகத்துக்கு போக மாட்டா, தப்பான வழியில போக மாட்டா. எப்பன்னு கேட்டா அதுக்கு பிறகு சொல்றா, நினைக்கவே முடியாதவன ஆயிரம் பேர் உடையவன நடாபணம் கிட்ட கைதொழுதால் அப்படி சரி கையெடுத்து கும்பிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிடுச்சா, நம்முடைய நரக வாசனை எல்லாம் முடிஞ்சு போயிடுத்தான், கர்ம வாசனை அழிஞ்சு போயிடுத்தான். அதுக்கு மேல அந்த கெட்டது பண்ணணும்னு அந்த ருச்சியே இல்லாம போயிடணும். கைதொழுதால் வேற ஒண்ணு பண்ண வேண்டாம். சபோ நான் உன்னுடைய வந்தால் ரெண்டு கையை அப்படி கூப்பிட்டோம்னாலே, ஆஹா இந்த குழந்தை என்ன பார்த்து கூப்பிட்டுருவானே, என்ன பாதிரி கும்பிடு போட்டுருக்கானே, இந்த குழந்தைக்கு வந்தனம் பண்ணிட்டான், இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி உடனேயே அங்கு அப்பொழுது அனுகிரகம் பண்ணிடுவான். கைதொழுதற்கால் எந்த க்ஷணம் அந்த சத்தையோட எம்பெருவானேன்னு வந்தனம் வந்தேடோ தெரிக்கிறேளோ அந்த க்ஷணமே கர்மவாசனை அழிஞ்சு போயிடுத்து. வினையார் அடற்படார் வெண்ணறையில் சேரா தினையேனும் திக்கதிக்கன் செல்லார். கேட்கிற நன்னா தானே இருக்கு, நிரூபணம் பண்ண வேண்டாம், அதுக்காகத்தான் கௌரவனுடைய அவசரம் நிரூபணம் ஆகணே. ஆமா இது போதும் அப்படின்னு தோணனே, அவ்வளவு அழகா விசேஷமா இந்த கௌராங்கன் மகாப்பிரபு கௌர்ஹரி விதவிதமான பேர் விஸ்வம்பரன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவே மீமாயி, வேப்பமரனே வேண்டேன்னு கூப்பிட அத்தனை பேருக்கு ஒரு குஷி இந்த நிமாயி. நிமாயி தான் வேண்டுன்னு அர்த்தம் பீகாரி பாஷை. அந்த மாதிரி நிமாயி நிமாயி நிமாயின்னு சொல்லிட்டே அத்தகாசம் பண்ணி அம்மாவிடத்துல சண்டை போட்டு அப்பாவிடத்துல கெஞ்சு கூத்தாடி பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் நிமாயி. ஜோரா பாடம் படிச்சான், இவன் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கோ லோகத்துல, இருந்தாலும் படிக்கிறான். இருக்கிறான்னு கேட்டா அத்தனை அழகா, எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டஹ தத்தத்யேவ இதரோஜனஹ சய பிரமாணம் குருதே லோகஹ தத் அனுவர்த்ததேன்னு சொல்லி, எதெல்லாம் தெரியவா செய்கிறாரோ அதைத்தானே சாதாரண ஜனங்களும் செய்கிறா அப்படின்னு சொல்றோம். அதனால எம்பெருமானும் இந்த நிமாயியும் அவ்வளவு அழகா பாடம் படிக்கிறான். வேதாந்த பாடம், வேதமும் இவன் தான், வேதத்தின் அந்தமும் இவன் தான், ஜன்மாதி அத்தை யதகன் பிரம்மசூத்திரமும் அவன் தான். அந்த பிரம்மசூத்திரத்துடைய வியாக்யானமா இருக்கிற ஜன்மாதி அத்திய சொல்றோம் இல்லையா, ஸ்ரீமத் பாகவதம், அந்த பாகவதும் இவன் தான். இவன் உட்கார்ந்தே படிக்கிறான் அந்த நிமாயி கௌர்ஹரி. ஜம்மன சிம்மம் மாதிரி ஒரு நட நடக்கிறான், கையில ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு, நெத்தில் அற்புதமான ஒரு கோபிகளன் நிச்சுண்டு, இந்த உச்சிக்குடின் ஒரு ஆட்டம் ஆட சகம்மா பூனல் எல்லாம் போச்சு, நல்ல வெள்ள வரேன்னு ஒரு வேஷ்டி கட்டிக்கிறான். ஜம்மன் அது பாதத்தை அப்படி புரவிஷது அந்த வேஷ்டியாக, ஒரு வேஷ்டியா இருந்தா கூட இவன் சிமிடிகள்ல ஒரு பெருசம் கிடைக்கிறதேன்னு ஒரு பரம குஷி உண்டாகிறது. அந்த ஸ்திரீகள்லாம் மோகிச்சு போறான், அது ரங்க வஸ்திரம் போட்டுக்கான், நல்ல பீதக வஸ்திரம், நல்ல மஞ்சள் நிறம் ஒரு வஸ்திரத்தை அங்க வஸ்திரமா போட்டுண்டு, கையில புத்தகத்தை எடுத்துண்டு, ரெண்டு பக்கமும் திருநெல் அப்படி பார்த்துட்டு ஒரு மதம் பிடிச்ச யானை போல நட நடக்கான. சிம்மகதி கஜகதி ரிஷபகதி, நிஜமாவே சித்தனை மகாபிரபு ஒரு நட ஆச்சரியமா இருக்கும். அதுவும் இந்த யவ்வனத்துக்கு முன்னாடியான ஒரு வயசு குறும்பு நவத்வீபமே இவன் காலடியில கிடக்க, எத்தனையோ பெரியவா எல்லாம் பெரிய வேதாந்த பண்டிதர்கள் எல்லாம் கூட இவனை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் நின்று நன்னாத்தான் இருக்க, சும்மா சொல்லப்படாது. அழகு சொற்றது மன்மதராசனா இருக்கானே, நிஜமாவே மன்மதன் தானே, மன்மதராசன் தானே, காமனார்த்த ஆதை என்ன பெரிய மன்மதன் அழகுன்னுட்டான். இவனுக்கு குழந்தையா பிறந்ததுனாலே மன்மதன் கொஞ்சம் அழகு வந்திருக்கான், இல்லாட்டி வந்திருக்காரு முன்னாடி அழகா இல்லையா, அதெல்லாம் சிவபெருமான் கூட போடா என்னமோ பெரிய அழக நினைப்போ நீ எரிஞ்சு போறான்னு சொல்லி எடுத்துட்டான். அதன் பிறகு கிருஷ்ணனுடைய குழந்தையா பிறந்த பிறகுதான் ஓஹோ பகவான் நம்மை காட்டிலும் அழகன்னு அவனுக்கு புரிஞ்சா. புவன சுந்தரன், புவன சுந்தரன் தானே, சுத்வா குணான் புவன சுந்தரா சுந்தசாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைகி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். துவாபரேகத்தில் இருக்கவாள் நான் எப்படி பார்த்து அனுபவிச்சான் ருக்மிணி விராட்டி சொன்னாலும் அது அப்படியே நவத்வீப ஜனங்கள் தங்கள் ஜன்மாவிலே ஒவ்வொரு நாளும் காத்தாலையும் சாயங்காலமும் கங்கை கரையினி விளையாடுகின்ற கதினாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் உலூகலம்பா யமீனாம் மனோவா கோப அங்கனானாம் திஜகுட்மலம்பா முராரினாம் நாம் கலபதே ரஷ்ய நூனம் ஆளானமாகி பிரயமேர பூமௌ. லீலாசுகர் கிருஷ்ணகரந்த சொல்றார், இந்த கிருஷ்ணன் ஒரு பெரிய யானை இருக்கு, இந்த யானை குட்டியை கட்டுறதுக்கு பூமியில மூணு இடம் தான் இருக்கான். ஒன்னு உலூகலம் அந்த உரல் இருக்கு, அது ரெண்டாவது யோகியுடைய ஹிருதய கமலம், மூணாவது கோபியுடைய ஸ்தனங்கள். இது மூணு தான் கட்டி போட்டுதான்
அந்த கிருஷ்ணன் நவதீபத்துல கங்கைக்குள்ள ஆடி பாடி குதிச்சு விளையாடுங்க, கையை ஒட்டிண்டு ஆனந்தமா முன்னாடி பின்னாடி போயிட்டு ஆனந்தமா பாடசாலைக்கு பாடம் படிக்க போறேன்னு சொல்லி அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் கொள்ளையடிக்கிறானாம் என்று சொல்லி மாய் ஆச்சாரியர்கள் எல்லாம் பாக்குறாள். பாடம் சொல்லிக்கிட்டு உபாத்தியாயர்கள் எல்லாம் அப்பா இவன் எப்படாப்பா வருவான்னு பாக்குறாள். மனசுல ஏதான ஒரு கிளேசம் வந்து கொடுத்து ஒரு குழப்பம் வந்ததுதான் நிமாய் வந்துச்சானா நல்லா இருக்கும். ஏன்னா நிமாய் வந்தாசன கலகலகலன்னு சுத்தமா நம்மன யா எப்பேர் வசமானா இருந்தாலும் அழுமூஞ்சி சிறுமூஞ்சியா இருந்தாலும் வேணே வம்படிச்சு அவள் ஒன்னா வெறுப்பேத்தி கடைசியில சிரிக்க வச்சுதான். அந்த ஒரு திறமை நிமாய்க்கு நன்னா இருந்தது. அதனால அத்தனை பேருக்கும் நிமாயிடத்துல ஒரு பிரீத்தி உண்டு, ஒரு பயமும் உண்டு. ஆஹா ரெண்டு பேரோட சேர்ந்து ஆனந்தமா இன்னொருத்த பார்த்து கிட்ட அடிச்சுட்டே இருப்பான். திடீர்னு பார்த்து ஆஹா பாத்தியா நம்மளை கூட்ட சேர்த்துருந்தா நம்ம எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் நினைச்சுட்டானா உடனே அவன் தோல் மேல கைவிட இவனை கேட்டிருந்தான். இவர் யாரு எந்த சமயத்துல கிண்டல் பண்ணுவாங்க நிமாய் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. சமயத்துல யார் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கானோ அவ கூடயே சேர்ந்துட்டு ரொம்ப தோஸ்தா கூட இருக்க அவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், ஒண்ணுமே புரியாது. ஆனா இவன் இத்தனை பண்ணாலும் எல்லாருடைய மனசுலையும் ஒரு பிரீத்தி வந்துடுறான், என்னமோ தெரியல. அவன் கிண்டல் பண்ணாலும் நன்னாத்தான் இருக்கு, கிண்டல் பண்றதை பார்த்து நாக்கு ஒரு கடி கடிக்கும்போது சுகமா இருக்காது, நினைச்சு தலையை குறிஞ்சி வெக்கப்படும்போது நன்னாத்தான் இருக்கு. ஏதாவதுமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இடத்த மாட்டிக்கிறத ஒரு தனி சுகம் இருக்கத்தான் செய்யாது. அந்த எம்பெருமான் அவ்வளவு அழகானவனாச்சு, அவ்வளவு சுகமா ஒவ்வொரு நாளும் வேத பாடசாலைக்கு போய் வேதாந்த பாடம் படிக்கிறான். இருக்கிறான நிறைய யுவபுருஷர்கள் இருக்காள், இவெல்லாம் பக்தியில இழுக்கணுமே. இன்னும் யுவபுருஷர் வந்துட்டானா பக்தி பரிமளிச்சிடுமே, அதனாலே போய் படிச்சுட்டு இருக்கா. நன்னா சம்மன இருக்கான் ஜெகநாத மிஸ்ரருக்கு பரம சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ஜெகநாத மிஸ்ரர் பரவாயில்ல இப்ப வந்து நன்னா வளர்ந்துட்டு வர, இன்னும் சில வருஷங்கள் போயிடுத்துன்னா நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு கல்யாணம் பண்ணி கண்ணறைய பார்த்துட்டு அபாரம் பரம சுகமா இருக்கு. அது நிமாய் மாதிரி ஒருத்தன கல்யாணம்னா கோலாகலம் வைபவம் தானே, கொண்டாட்டம் தானே. ஆனா என்னமோ தெரியல சமயத்துல அது பிராரப்த கர்மாவா பகவானுடைய திவ்ய லீலையா இவாளுடைய துரதிருஷ்டமான தெரிய மாட்டேங்க. பரத சக்கரவர்த்தி அழகா பகவானுக்கு சிவராஜ்ய பத்தாபிஷேகம் பண்ணி ரசிட்டு அவன் ராஜ்யமாடுறது பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு காலமே போயிட்டார். அதை நினைச்ச ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி கண்ணறைய பார்க்கணும் நினைச்ச உடனே போச்சு. அது வரைக்கும் ஏதோ பார்த்துட்டு இருந்தா நிஜமாவே கண்ணறைய மென்சினவே ஆனந்தமா பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்தா. அதே மாதிரி ஜெகநாத மிஸ்ரவன் கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சார், சரி நம்ம நிமாய்க்கு ஒரு கல்யாணம் பண்ணேச்சோம் ரொம்ப ஆக்கணும் சொல்லிக்குவோம். நிஜமாவே சொல்லிக்குவான் நிமாய் அப்படியே புடம் போட்ட தங்கம் போன்ற ஒரு சரீரம், கண்கள் செங்கனிவாய் சுருள் சுருளான ஒரு கேசம் தாகவசன்ற ஒரு திகை, நீண்ட முழங்கால் வரைக்கும் நீண்ட கைகள், நெஞ்ச நிமிடத்தின் ஒரு திமிரல் ஒரு நட, இந்த வேஷ்டி அந்த அங்கவஸ்திரத்தையும் போட்டு நடக்கும்போது யாரது பார்த்துருவோன்னு ஒரு நடை. எல்லாம் பார்த்து பார்த்து பூரிச்சு போய் கிடக்கிற ஜெகநாதன் சார் திடீர்னு பார்த்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்து வரைக்கும் நினைக்காத வரைக்கும் நன்னாத்தான் இருந்தான். நிமாய்க்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத வரைக்கும் பேமேனு இருந்தா நினைச்ச உடனே ஒரு ஜுரம் வந்துருக்கு, என்ன காரணம் தெரியாது. சமயத்துல பார்த்தா மாதிரி ஆயிடுறது ஏன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது எல்லாம் அவருடைய திவ்யலீலை. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்று பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வச்சு எப்பேற்பட்டாலும் பதில் சொல்லவே முடியாது. இது அவனுடைய லீலா வைபவம் அப்படி முடிச்சுடுவோம் எல்லா பிரிவாலுமே. அது ஏன் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது, அவன் நினைச்சு மாற்ற முடியாதா. அவன் நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி பண்றான். தெரியும் தெரிய ஜுரம் வந்துடும், ரொம்ப முடியல அவரால் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப படுத்த படுத்தியா படுத்து விட்டான். நிமாயி சாயங்காலம் பள்ளிக்கூடம் தான் இப்படி வந்துட்டான், வேறுபாடு சாலையில் வந்துட்டான். வந்த உடனே பார்த்தா அப்பா எப்பயும் அவர் பாட்டுக்கு தன் காரியங்களை பண்ணிட்டு இருப்பாரு, இனி படுத்துன்னு கிடக்கிறாருன்னு சொல்லி அம்மாவோட போய் கேட்டான். என்ன சப்பா அவருக்கு திருடா குழந்தை உடம்பெல்லாம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்கிறது அப்படின்னு அம்மா. உடனே பக்கத்துல போய் நிமாயி தன்னுடைய கையை கொண்டு வச்சான். அப்பா என்னாச்சுப்பா, நீ அவளை சமப்படுறேன், என்னாச்சு மனசு உங்களுக்கு என்ன துக்கம், திருடா குழந்தை இது ஏதோ உடம்புல ஒரு அசௌகரியம் வந்துடும், வேகம்னா வியாதி வரத்தானே செய்யும், அதனால இதுக்கெல்லாம் நீ பெருசா வருத்தப்படாதே, நீ உன் பாடத்துல கவனம் செலுத்தும் சார். நிமாயும் கொஞ்ச நேரம் வந்தா அப்பாவுக்கு என்னென்ன வந்தோம் பன்னால முடிஞ்சுதான் அந்த கைங்கரியம் பண்ணான் இப்படியே இருந்துச்சு. ஆனா நாள்பட 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 வியாதி அதிகமாயிட்டே ஒழிய குறைஞ்ச வாடா தெரியும். அவளுக்கும் நிறைய தனம் இல்லை, பெரிய செல்வம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நவதீபத்துல சாதாரண ஒரு வைத்தியம் என்ன கொடுக்குறானோ அது மருந்து கொடுத்துட்டு. ஆனா அந்த மருந்தினாலே இந்த தேகத்தில் இருக்க வியாதி சரியாகிறது. சமயத்துல சில வியாதிகளுக்கு மருந்து என்ன கொடுத்தாலும் சரியாகிறது, அது ஏன்னு காரணம் புரியாது. சில பேர் பிராரப்த கர்மான்னு சொல்றோம், சில பேர் ஒன்றும் புரியலன்னு சொல்றோம். ஆனா அந்த நோய் இருந்துட்டே இருந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தடவா
முதல் குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அவன் சன்னியாசியா போயிட்டான், இவனுக்காக கல்யாணம் பண்ணி பார்க்காம ஆசைப்பட்டோம். இப்படி தேகம் வியாதியில வந்து படுத்தபடிக்கா ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தால் இன்னும் இன்னும் மாதங்கள் ஆயிண்டே இருந்து நடமாடுறதே இல்லை. இப்பெல்லாம் ஜெகநாத விஷயம், தான் உண்டு, தான் படுக்க உண்டு, பகவன் நாம சங்கீர்த்தம் உண்டு கிடக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீமாயி போயிட்டு வரான், அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணான். நித்தியம் காதா போகும் பொழுதும் வந்த பிறகும் அப்பாவுக்கு அவளை அழகா நமஸ்காரம் பண்ணிட்டு தேவையான உட்கார்ந்து இருப்பான். இந்த நீமாயி ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் குளம் ரொம்பவே முடியாம போயிடுது. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியல. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து நீமாயி வந்துட்டான். அப்பாவை பார்த்தா என்ன ஆச்சுப்பா அப்படின்னா, என்னடா குழந்தை இனிமேல் நான் பழைப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, பழைக்க மாட்டேன்னு தோணி போயிருப்பேன், என்னால பழைக்க முடியாது போல இருக்கிறா குழந்தை, அதனால என்ன கங்கை கரைக்கு அழிச்சுட்டு வரும், நான் கங்கையில அவள் திருமடியிலேயே என்னுடைய தேகத்தை விடணும்னு ஆசைப்படுறேன், நீ எனக்கு உதவி பண்ணடா அப்படின்ட்டாரான். புத்திரன்னு சொன்னா புத்திரன்னு சொல்லப்படுகின்றதான நரகத்திலேருந்து தூக்கி விடுப வந்தார். அதுக்கு அப்பாவும் அப்படி இருக்கணும், புத்திரனும் அப்படி இருக்கணும், ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இந்த நிமாய சிரேஷ்டமான ஒரு புத்திரன் பண்டித ஜெகநாத மிஸ்வரும் சிரேஷ்டமான ஒரு தகப்பன். தசரத சக்கரவர்த்தியும் ராமச்சந்திரமூர்த்தியும் போல, வசுதேவரும் கிருஷ்ணனும் போல, கஷ்யபரும் அற்புதமான வாமனனும் போல நந்துட்டான். உடனே ஒரு ஆசனத்துல உட்கார வச்சுட்டான் குழந்தை, அப்பாவை உட்கார வச்சுட்டான். ஒரு பக்கம் சசிமாதா பிடிச்சிருந்தா, ஒரு பக்கம் இவன் பிடிச்சிருந்தான். சம்மனு தூக்கிட்டு போயிட்டா, யாரையும் கூப்பிடவே இல்லையா. நாலு ஆட்களுடைய சரீரத்துடைய பலம் இந்த நிமாய் ஒருத்தனைக்கே இருந்தது. கங்கை கரை கழிச்சுட்டு போயிட்டான். உடனே கங்கை கரையில கொண்டு வந்து அப்பா அப்படி உட்கார வச்சான். அப்பா பார்த்தா என்னமோ துக்கம் நின்று அடைச்சது நிமாய், தப்பா எனக்கு இன்னும் உலகமே ஒண்ணும் புரியல, நான் பாட்டுக்கு ஏதோ ஆடிங்கும் பாடிங்கும் குதிச்சிங்கும் கிடக்கிறேன், நீங்க போயிட்டே எல்லாம் என்னை யார் காப்பாத்துவா, என்னை இனிமேல் யாரிடத்துல ஒப்படைக்க போறேன்னு சொல்லி அழுதானாம் இந்த நிமாய். என்னோட பாக்கியம் இந்த தகப்பனுக்கு பேர்பட்ட பாக்கியம் பார்த்துக்கோங்க. ஜெகநாத மிஸ்ரர் போராடேன்னு சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாவே அழுதானான். தசரத சக்கரவர்த்தி பகவானுடைய திருவடி அடைஞ்சுட்டான்னு கேட்டவுடனே ராமச்சந்திரமூர்த்தி கதறி அழறான். அழறா அப்படின்னு கதறி அழறான். இதுனாவே பாக்கியவான். அந்த மிஸ்ரர் ஜடாய்க்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அவரா அப்பா தான் இல்லையேன்னு சொல்லி நீ இருக்கிய சந்தோஷப்பட்ட அப்பா கூட நீரும் வைத்தீரேன்னு கதறினான் அந்த ராமச்சந்திரன். அந்த மாதிரி சில தகப்பன்மார்கள் பாக்கியசாலிகளாகத்தான் இருக்கா. அப்பா நிவாகி நான் என்னதா சொல்லுவேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உன்னை காப்பாற்றுவார், உன் வாழ்க்கையின் பொறுப்பே உலகத்துக்கே நாதனா இருக்கிற அந்த பிரபுவினிடத்தை ஒப்படைத்திருந்தா குழந்தை, எதை பத்தியும் வருத்தப்படாதே, அம்மாவை ஜாகிரதையா காப்பாத்திடுவான்னு சொல்லி கங்கை கரையில ஜலம் எடுத்து கொடுக்க சொன்னார். ஆனந்தமா தன் வாயில விட சொன்னார். நிமாய் எடுத்து வச்சான். நிமாய் கொடுத்த ஜலத்தை சாப்பிட்டு அப்படியே பிராணனை முடிச்சிட்டான். நிஜமா சரண பாக்கியம். சைத்தன்ய மகாபிரபு நிமாயுடைய கைகள்னால ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு அதோட மூச்சு நின்று போகிறதா சாதாரண விஷயம். பெரிய பாகவதத்தவருடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்த்துட்டு போகிறத போல பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அது தப்பேற்பட்ட ஒரு விசுவாசமும் வினயமும் அவசியம். ஜெகநாத மிஸ்ரருக்கு பூர்வஜன்ம சுகிருதம். என்ன குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கலையே ஒழிய, ஆனா அந்த குழந்தையுடைய கையினாலேயே சாக்ஷா பரபிரம்ம பரமாத்மா தான், அவனுடைய கையினாலேயே ஜலம் வாங்கி சாப்பிட்டு போகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சு. தேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டான். இந்த தகப்பனுக்கு எப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம் கிடைச்சு. நேர மோட்சம் தான், கோலோக பிருந்தாவனம் தான் ஆனந்தப்பட்டான். எல்லா விதமான அந்திம சம்ஸ்காரங்களையும் பண்ணானாம் நிமாய். அவமா ரொம்ப வருத்தப்பட்டான். அழுதுண்டே இருந்த அனிமாஷன், அம்மா நீ அழுது ஒண்ணும் ஆக போறது இல்லையம்மா, எனக்கு புரியறது ஒரு ஸ்திரீயுடைய பாவத்துல பார்த்த ரொம்ப கஷ்டம்தான் இதெல்லாம், ஆனாலும் என்ன பண்றதம்மா, நீ அழுதாலும் அவர் திரும்பி வரப்போறது இல்லையே, இது லோகத்துல இது ஒரு சகஜமான ஒரு நிகழ்ச்சி அம்மா, இந்த நிகழ்ச்சியை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு அப்பா நாளைக்கு நீ 500 நாள் 4 நிமிடம் வேற ஒருத்தர் போயிட்டு இருக்க போறேன், யாரோ வரப்போறா யாரோ போக போறா, இது லோகத்துடைய ஸ்திதிமா, இது மாற்ற முடியாத ஒன்ன நினைச்சுட்டு நீ அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையம்மா அப்படின்னு சொல்லி நிமாயி அவ்வளவு அழகா சமாதானம் சொன்னாராம் தாயாருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சசிமாதாவும் சமாதானம் அடைஞ்சார். நிமாயி எப்பொழுதும் போல பாடம் படிக்க வேண்டிருக்கு, அது பாடு நடந்துருக்கு. அவன் பாடம் படிக்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய ஜனங்கள் எல்லாம் வந்துருக்கான். பெரிய பெரிய அந்த காலத்துல பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூட பாடம் படிக்க வராது. வாசுதேவ சார்வபௌமர் ஒரு மகானுபவர், அவருடைய பாடசாலையில தான் இந்த நிமாயி படிச்சுட்டு. அந்த பாடசாலைக்கு யார் வேணா எப்ப வேணா வருவா, எத்தனை பேர் நிறைய பேருடைய பேர் கூட அவருக்கு தெரியாது ஆச்சாரிய சார்வபௌமருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளவுதான் பாடம் சொல்லுவார். ஊர்ல எங்கெங்கயோ இருக்கவெல்லாம் வந்து பாடம் படிச்சுட்டு போவார். அதுல சின்ன வயசு பசங்களும் இருப்பா, பெரியவாளும் இருப்பா. இல்ல நிமாயும் ரொம்ப சின்ன வயசு, 14-15 வயசு பையன்.
அப்புறம் எல்லாம் 30-40 வயசான பெரியவாள்லாம் கூட வேதாந்த பாடம் நியாயம் சாஸ்திரம் தர்க்கம் இதெல்லாம் படிச்சுருக்கா, நியாயசாஸ்திரம் எல்லாம் படிச்சுருக்கா, தர்க்கசாஸ்திரம் படிச்சுருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. நிமாய் கூச்சமே கிடையாது, எல்லா இடத்தையும் தானா வம்புக்கு போய் பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் குடிச்சு இழுத்து, நீர் யார் எந்த ஊர்ல வந்திருக்கு, உன்னுடைய பேர் என்ன, எழுக்கு இதை படிக்கிற, தர்க்கம் படிக்கிறதால உனக்கு என்ன கிடைக்க போறது, உனக்குதான் 40 வயசு ஆயிருக்கு, இன்னும் படிச்சு என்ன கிடைக்க போறதுன்னு கேட்பாரு. இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு, மாத்தி மாத்தி மாத்தி. யாராவது ஒருத்தர் கடைச்சாச்சுன்னா ஏதான ஒரு கிண்டல் பண்றதே இவருக்கு கர்மாவா போயிடுச்சு. எல்லாரும் பயப்படுறாரு, நிமாய் பாத்தீங்க வாங்குவோம்னு கூப்பிட்டாலே பயம் வந்துடும், என்ன கேட்பானோன்னு தெரியாது, என்ன கேள்வி எப்படி கேட்பான், பதிலே சொல்ல முடியாம கேள்வி கேட்பான். அதுல அற்புதமா முராரி குப்தர் ஒருத்தர், இந்த முராரி குப்தருக்கு இந்த நிமாய் இடத்துல ஒரு பிரீத்தி உண்டு. ஏன்னா இந்த நிமாய் நல்ல புத்திசாலி, அவருக்கு அபிப்பிராயம் நிமாய்க்கும் இந்த முராரி குப்தர் இடத்துல அத்யற்புதமான ஒரு பிரீத்தி உண்டு, ரொம்ப அசியமான ஒரு பிரீத்தி ரெண்டு பேருக்கும். இந்த முராரி குப்தர் ஒரு வைத்தியர், அவர் திரையிலிருந்தே வைத்தியரா இருக்கார், அப்பா அம்மா பண்ண தொழில் அப்படியே பண்ணிட்டு இருக்கார். இந்த முராரி குப்தரை பார்த்தாலும் சீண்டி விட்டுட்டே இருப்பார், நிமாய்க்கு இதே அவரை சீண்டி விடுறதே வர, நீ பெரிய நியாயவாதி ஆச்சு, ஒரு 4 ஸ்லோகம் பண்ணுவோன்னு வரோம். உடனே அவர் ஆகா பரவாயில்ல, நம்முடைய பாண்டித்யத்தை பார்த்து நிமாயி சொல்றான். அதாவது நிமாயி சொல்லி ஆச்சுன்னா ரொம்ப பெரிய காரியமா, நிமாயி ஒத்துண்டு ஆச்சுன்னா அவ்வளவு விசேஷமா, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி வஸ்திரம் வாங்கினா போலயா. உடனே அவரும் அவ்வளவு அழகா ஸ்லோகம் எல்லாம் கிரந்தம் எல்லாம் மட்டும் படிச்சு காமிக்கிறார். உடனே கடகடன் சுற்றி கை கொட்டுறாரா, ஐயோ இப்படி எல்லாம் யாராவது எழுதுவாரான்னு சொல்லி அது என்னென்ன குற்றம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்றாங்க. எது சொல்லவும் வேண்டாம், அப்புறம் குற்றம்னு சொல்லாம இருக்கலாமோ, நன்னா எழுதியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன குற்றம் இருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே ஒரு துக்கம் நினைச்சு அடைக்கிறான், நல்லா இப்படி பண்றானே அப்படின்னு லட்சியப்பட்டு வைக்கப்படுறார். உடனே திரும்பியும் இல்ல இல்ல இந்த குற்றம் எல்லாம் குற்றம் இல்லைன்னு சொல்லியே அவரே தன் வாதத்தினால அவர் எதெல்லாம் குற்றம்னு சொன்னாரோ திரும்பியும் சாஸ்திரத்தை கொண்டு வியாக்கரணத்தை கொண்டு இதெல்லாம் குற்றம் இல்ல சரிதான் நிரூபணம் பண்றாரு. அதுதான் அதாவது தலையில கொட்டவும் கொட்டுறது அப்புறம் தடவையும் கொடுக்கணும். கிஞ்சித்து கூட இந்த அகம்பா மந்திரப்படா அபிமானம், நான் பண்ணிட்டேன்ற எண்ணம் அபிமானம் வரப்படா. ஆச்சாரியருடைய கர்மாவே நமக்கு எந்த விஷயத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் நான் பண்றேன் அபிமானம் வந்து கொடுத்தனா ஆகான்னு சொல்லி அபிமானத்தை நன்னா ஏற்றி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவான். அதுக்கப்புறம் இப்படிதான் இருந்தா கஷ்டம்தான் அப்படின்னு தலையை தடவுவான். எப்ப கொட்டு விழும் எப்ப தடவுவான் நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா நம்ம பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பயிற்சி காரணம். அந்த மாதிரி இந்த முராரி குப்தருக்கும் இவருக்கு ஏதான ஒரு வந்துட்டே இருக்கும். சமயத்துல வருவாரம் முராரி குப்தரையே வழியில பார்த்தோம், ஆஹா வைத்தியராஜ நமஸ்துபியம்னு வரும். அப்ப வைத்தியராஜாவே உனக்கு வணக்கம் தான், ஆஹா பரவாயில்ல வைத்தியராஜன் சொல்லிட்டா ரொம்ப பெருமையா இருக்கும். வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரன்ற பின்னாடி, யமனுக்கு சகோதரனே முன்னாடி வைத்தியராஜா நமஸ்துபியம் பின்னாடி யமராஜ சகோதரன், அப்பா யமராஜனுக்கு சகோதரனே உனக்கு ரொம்ப வணக்கம் தான். நடான்னு கேட்டா யமனாவது பிராணனை மட்டும்தான் வாங்குறான், நீ என்னடா அப்படின்னா தனத்தையும் வாங்குற பிராணமையும் வாங்குற, ரோகிக்கு மருந்து கொடுக்குற, அது ரோகம் தெரியா போகிறதெல்லாம் தெரியாது, ஏதோ மருந்து அரைச்சு கொடுத்து இதை காத்தால சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு, ராத்திரி சாப்பிடு, சாப்பிட்டு பத்தி சாப்பாடெல்லாம் பத்தியமா ஆயிடுது. அப்ப யாரி ஒண்ணும் பண்ணாது, யாரி தெரியா போகணும்னு சொல்றது, யாரி ஒண்ணும் பண்ணாது, இப்பெல்லாம் சொல்றேன் சுகர்லாம் தெரியா போகாது, நீங்க வயிறு காத்தால வாக்கிங் போங்கோ, நிறைய ஆகாரம் எடுத்துடா, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கப்பு கப்பா சாப்பிடுங்கோ, கடைசி வரைக்கும் நல்ல மருந்து இதே மருந்து கொடுத்துட்டு இருப்பா, ஆனா மாசம் செக் பண்ணிட்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாராம் இவருக்கு சிரிக்கிறதா அழறதா அந்த நடு ரோட நிக்க வச்சுட்டு அத்தனை பேர் எதிர்க்க கையை கூப்பிட்டு எப்படி நிமாய் கூடவே ஒரு கூட்டம் வேற வரும் அத்தனை பேர் எதிர்க்க வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதர அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுவா சிரிக்கவும் முடியாது அழவும் முடியாது மனசுக்குள்ள துக்கம் நெஞ்சு அடைக்கிறது வேற வழி இல்லாம ஆக ஒன்ன மாதிரி யாரும் எங்களை கொண்டாட முடியும்னு சிரிக்கிறார். இப்படியே வெறுப்பேசிட்டே இருக்கார், இவ்வளவு கிண்டல் பண்ணுவார். கொஞ்ச நேரத்தை திரும்பி இந்த முராரி குப்தர் மேல இந்த நிமாய் ஒரு கையை அப்படி போட்டுடுவாங்க, நீங்க மாத்தி வெறியா சாப்பிடலாம் அப்படின்னு தோல்களை கையை போட்ட உடனே இந்த பிரேம ஸ்பர்சத்துல இந்த கிண்டல்னால உண்டான காய ஆறி தழுகிறது, தானாம தழுகிறது. இந்த ஆச்சாரிய புருஷர்கள் பகவத் பக்தர்கள் இவாளுடைய ஸ்பர்சம் மேலப்படுறதற்கு சொல்லி மாறார். இந்த ஆனந்தத்தை எந்த வார்த்தையாலையும் வர்ணிக்கவே முடியாது, அனுபவிக்கணும். யாராலையும் அந்த ஆனந்த தரவே முடியாது, மறந்தும் தர முடியாது. ஏன்னா ஆச்சாரிய புருஷர்கள் பகவத் பக்தர்கள் எல்லாரும் பகவத் தியானத்திலேயே திறச்சு கிடக்கிறாருனால அவ தேகம் முழுக்க பரமாத்மா மறைஞ்சு கிடக்கிறார். அதுவும் நிமாயும் சாட்சாத் கிருஷ்ண அவதாரம் தான், கிருஷ்ண பகவான் தான்.
நிமாயுடைய கைப்பட்ட உடனே இந்த முராரி குப்தருக்கு ரொம்ப ஆனந்தம் வந்துடுறதா எல்லாத்தையும் மறந்து விடுறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கார் இந்த நிமாயி. சாயங்காலமா ஆயாச்சுன்னா கங்கை கரைக்கு போகிறது. அங்கெல்லாம் சாஸ்திர விசாரம் பண்ணலாம். கங்கை கரையில அன்னைக்கு பாட படித்த பாடத்தை எல்லாம் உட்காந்துன்னு இன்னைக்கு ராஜ்யர் எப்படி சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தன் நியாயத்தை பத்தி சொல்லுவானா, ஒருத்தன் தர்க்கத்தை பத்தி சொல்லுவானா, ஒருத்தன் வியாக்கரணத்தை பத்தி பேசுவானா, மாத்தி மாத்தி அவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் இந்த காலத்து மாதிரி நோட்டு புத்தகம்லாம் கிடையாது. வவா மனத்துல அப்படியே வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் உட்காந்து எழுதிக்கணும், பெருசா உட்காந்து எழுதணும் ஓலச்சொல்லி. அந்த மாதிரி இருக்கிற காலத்துல எல்லாரும் கங்கை கரையில சாயங்காலம் சந்தியாவதம் பண்றது மாதிரி வந்து இதை வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணி அவாவா தங்களுடைய வாக திறமையில அடுத்த வாழ ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பாளாம். கங்கா மாதாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், பரவாயில்ல இவாள்தான் நம்முடைய மடிமேல இருந்து வேதாந்த விஷயங்கள் பேசுவாங்க, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு வேதாந்த விஷயம் கேட்பதற்கு, புரியறதோ இல்லையோ கேட்டிருப்போமேன்னு கேட்கிறாள். இதுல அந்த நிமாயும் வந்துடுறான். யார் ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டமா அவாவா உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டத்துல பேசும் போது அங்க போய் உட்காந்துட்டு இது எப்படி அது அப்படின்னு சொல்லி இவன் விதவிதமா வியாக்கரணம் தத்துவம் நியாயம் எல்லாம் பேசி 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 அவருடைய வாயெல்லாம் அடைச்சி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துடுறான். சமயத்தை அப்படி பேசிட்டு இருக்கும்போது சண்டை வேற வந்துடுறது, அடிதடி நடக்காது, நல்லா உருண்டு வரண்டு சண்டை. ஏதோ ஒரு பாக்கியம் இருக்க வாழ்க்கலாம். இப்படி ஜாம்பவான் கிருஷ்ணனோட ஒரு சண்டை போட்டாரோ கைகளத்துண்டு, அந்த மாதிரி இந்த நிமாயோட சண்டை போடுறதுக்கு சில பேர் விடமாட்டார். அதுலயும் சலச்சவர் இல்லை, இந்தளையும் சலச்சவர் இல்லை, இதுலையும் அவர்களையும் சலச்சவர் இல்லை, சண்டை போடுறது இவர் கிட்டமான இவர் தான். உருண்டு பரண்டு அடிச்சு குட்டி மேல ஏறி அவனை ஜெயிச்சுடுறான். மல்யுத்தம் பண்ணவனாச்சு. சாணூரன் முஷ்டிகன் கம்சன் சிசுபாலன் சந்தவக்ரன் இத்தனை பேரோட பெரிய பெரிய சண்டை போட்டு பெரிய பெரிய நல்ல ரங்கத்துல இன்னொன்று பயலா இருக்கும், அத்தனை பேரும் ஜெயிச்சவனாச்சு. இப்பயோ நன்னா தேகம், அதுவும் கலியுகம் எல்லாம் மந்தாக சுமந்தமத்தையும் மந்த பாக்யாவின் உபதிருத்தான்னு எல்லாம் நோய் நொடியோடு இருக்க ஒரு சரீரமாச்சு. அதுல இவன் அவ்வளவு அழகா சண்டை போடுறானா, இன்னொரு பாக்கியம் நிஜமாவே அவள நிஜமாவே பெரிய பாக்கியசாலி ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த நிமாய் அப்படி ஒரு சண்டை போடுறான், எல்லாரையும் ஜெயிக்கலாம். அதன் பிறகு எல்லாரையும் திரும்பி சண்டை போட்டு கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்துட்டு ஆனந்தமா ஆடிண்டும் பாடிண்டும் விதிச்சுண்டும் விளையாடிண்டும் கங்கை கரையில ஜலக்கிட பண்ணிண்டும் அப்படியே ஆனந்தமா இருக்கான். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமா இப்படியே போயிட்டு அவர் படிக்கிற பாடசாலையிலேயே முகுந்த தத்தம் அப்படின்னு ஒருத்தன், அவர் சிரேஷ்டமான பரம வைஷ்ணவர்த்தனம். காரணத்திலும் அவ்வளவா பேச மாட்டார், தான் உண்டு, தன் கர்மா உண்டு, தன் பகவத் பக்தி உண்டு, பகவன் நாம சங்கீர்த்தம் உண்டு இருக்கும் பேச மாட்டார். நிம்மாயி ஒரு சீண்டி விடுறது அவர் ஒரு பாவத்தை உடனே அப்பா வைஷ்ணவா வா 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 உனக்காக தான் காத்திருக்கேன்டா. உடனே முகுந்த என்ன அப்படின்னா, இல்ல வைஷ்ணவன்னா என்ன, நீ எதுக்கு ஊர்தோ குன்றம் வச்சிருந்துருக்க, நீ எதுக்கு பஞ்சசமஸ்காரம் பண்ணிட்ட, நீ என்ன நாமஜபம் பண்ற, அதனால என்ன பிரயோஜனம், மெயினா கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. நடுத்தரன் நிக்க வச்சு உன்னால கை கூப்பிட்டு வரப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லா விஷயத்தையும் நான் அடி முட்டாள் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஜெயிச்சு விட்டே நான் தோத்துட்டேன்னு போயிடுவாரா, உங்க இடத்துல ஆதரிச்சே வரமாட்டாரு, எப்படிலாம் இருக்கிறத யாரும் பதில் சொல்ல முடியும். உடனே போறா எவ்வளவு சொல்லி போ, நானும் பாக்குறேன் வா, இன்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரிய வருவார், திரும்பி அடுத்த நாள் வருவான் அந்த முகுந்த தத்தர், திரும்பி வழி நிறுத்துவார், ஏதான கேள்வி கேட்பார், அவர் ஓடி போயிடுவார். இது சில பேர் அவரை பார்த்தாலே அந்த பக்கமா தெருவியே மாத்திட்டு போயிடுவார். இம்மா இந்த திருவிழ வரான் அப்படின்னா தெருவியே மாத்திட்டு போயிடுவாள், அந்த மாதிரி கேட்டார். அவர் சந்தர்ப்பத்துல இந்த நிமாயி அவ நண்பர்களோட கங்கை கரையில திரும்பி வந்திருக்க சமயத்துல இந்த முகுந்த தத்தர் கங்கை கரைக்கு போயிட்டு இருக்கார். தூரத்தை நிமாயை பாத்துட்டார், அதா இந்த இடத்த மாட்டினோம்னா நம்ம சந்தியாவந்தான் மறந்துடும், பிடிச்சு நிக்க வச்சு தேவையில்லாம கேள்விகள் கேட்டு இருப்பான், தானும் கர்மா பண்ண மாட்டான், நம்மளையும் கர்மா பண்ண விட மாட்டான்னு சொல்லி அப்படி வேற வழியா அப்படி திரும்பினார். ஏய் நின்று நின்று எங்கடா ஓடுறே அப்படின்னு விட்டார். கத்துறார் பிடிக்கிறார், அத்தனை பேரும் கூட வரவாலாம் சொல்ல, ஏதாவது அவசரமான காரியமா இருக்கும், அதனால போயிட்டாலும் அவசரமான காரியமா நம்மளை பார்த்து பயந்து ஓடுறோம், என்னை பார்த்தா பயந்து ஓடுறோம், பாக்கலாம் டே என்னமோ நீதான் பெரிய வைஷ்ணவன் நினைச்சுட்டு இருக்கியோ, ஒரு கால நானும் பெரிய வைஷ்ணவன் அவன் பாரு, அன்னைக்கு நீ என் பின்னாடி சுத்துவேடா சத்தியத்தை சொல்றாரு. என்னமோ நீதான் வைஷ்ணவன் நினைச்சுட்டியோ, உன்னை காட்டும் சிரேஷ்டமான வைஷ்ணவன் நான் வருவேன் பாரு, ஒரு காலத்துல அன்னைக்கு என் பின்னாடி நீ அலைய போறடா பயல பயல, இன்னைக்கு நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோன்னு கத்துறா. அதை கேட்டவுடனே முகுந்ததர் பரவாயில்ல அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதான் நன்னாதான் இருக்கும்னு நினைச்சுக்கிறான். ஏன்னா நிமாயி பின்னாடி சித்தர் நிஜமாவே பெரிய பாக்கியம் தான், கண்ணன் பின்னாடி சித்தர் என்ன சாதாரண விஷயம், பகவத் பக்தர்கள் எந்த காலத்திலே இது பண்ணணும் முடிவு பண்றாலோ அதை தடுக்கக்கூடிய சக்தி லோகத்துல யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த முகுந்ததர் மனசுல நினைச்சுட்டு போயிடுறார். இப்படியே பண்ணிட்டு இருக்கார். நிறைய ஜனங்கள் எல்லாம் இந்த அத்வைதாச்சாரியாரிடத்துல சொல்றா, கம்ப்ளைண்ட் பண்றான், இந்த பையன் ரொம்ப அட்டகாசம் பண்றான், வைஷ்ணவரெல்லாம் கிண்டல் பண்றான், பரிகாசம் பண்றான், ரொம்ப கேவலமா பேசுறான், எங்களை மாதிரி அபிநயம் எல்லாம் பிடிச்சு காட்டுறான்,
சில்ஹெட்ன்றதுதான் இந்த சைத்திரை மகாபிரபுடைய மூதாதையர் சொந்த கிராமம். அந்த ஊர்ல இருந்து அந்த வைஷ்ணவர்கள் அந்த ஊர்ல அந்த பசங்க எல்லாம் அவ இப்படி பேசுவா, அப்படி நடப்பா, அவ இப்படி சாப்பிடுவான்னு சொல்லி கிண்டல் பண்ணி அபிநயம் பிடிக்கிறான். யார் எப்படி இருக்கான்னு இவனை கிட்ட அவர் யாருக்கு தெரியும். உடனே அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அற்புதமான ஜெகநாதன் மிஸ்ரோடைய புள்ள அப்படி பண்ணலாமா, நல்லா பாடம் படிக்கிறான், நல்லா புத்திசாலி. ஆனா புத்திசாலித்தனம் இது எல்லாரையும் கிண்டல் பண்றதையும் பரிகாசம் பண்றதையும் பயந்து இருக்கேன். இவன் அடக்கிறதுக்கு ஆளே இல்லையா, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப சமத்தா இருக்கான். ஆனா இவரு அட்டகாசனுடைய குறும்பினுடைய கிண்டலுடைய பரிகாசம் என்னமோ பண்றது. வைஷ்ணவால போய் கிண்டல் பண்ணலாமா, தப்பு இல்லையா, அவசாரம் இல்லையா, இப்படி இல்லாம பண்ணிட்டு இருக்கான், என் கேட்பாரு இல்லையா, நவதீவத்தை நடக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அத்வைதாச்சாரிய இடத்துல புலம்பினாலாம். உடனே அவர் திருச்சினே சொன்னார், எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாம் பிரணய கழகம், நம்மளோட ஆடிந்து பாடிந்து விளையாடிந்து கிண்டல் பண்ணி கிடக்கிறான். ஒரு நாள் பாருங்க, கொஞ்சம் நவதீபமே பாவனமாகும்படியான ஒரு பிரேம வெள்ளம், பிரேம பக்தி அவனிடத்துல உண்டாக போறது, லோகமே பவித்திரமாக போறது. அதனால கொஞ்ச நாள் அவன் பண்ற கிண்டல் கேலி பரிகாசம் எல்லாம் பொறுத்து ஏதோ பூர்வ சில பாக்கியம் எல்லாம் கிண்டல் பண்றானு. அவன் கிண்டல் பண்ணும்படியான சித்தியில நீங்க இருக்கலே, அவன் கிண்டல் பண்ணும்படியான இடத்துல நீங்க இருக்கலே, அவன் கூட இருக்கலே, உங்களிடத்த உரிமை இருக்கதான கிண்டல் பண்றான், பரிகாசம் பண்றான். அதனால ரொம்ப சந்தோஷப்படுங்கோ, கொஞ்ச நாள்ல கழிச்சு அவனுடைய உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும்ட்டான். அவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியல, அவன் இப்படியே போயிட்டு இருந்தானா ரொம்ப கஷ்டம், நவஜீவத்தை விட்டு அவன் துரத்த வேண்டியிருக்கும். அவர் சொன்னார், நவஜீவத்தை விட்டு அவன் யாரும் துரத்த முடியாது, இவனே கிளம்ப போறான் ஒரு நாள், அதன் பிறகு நவஜீவமே இவனுக்காக எங்க போறதுன்னு சொல்றான். அத்வைதாச்சாரிய சத்தியமா தான் இன்னைக்கு நவஜீவத்தை சொல்றா துரத்தணும்னு சொல்றாளா, ஒரு காலத்துல நவஜீவமே கதறினா கூட திரும்ப இந்த பக்கம் வரவே போறதில்லை அவன். அதனால அவன் இருக்கிற வரைக்கும் அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் சகிச்சுட்டு பொறுத்துருங்கோ, அவனுடைய பலம் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரான். சரி எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் எழுந்துட்டு இருக்கான். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஜலா காத்து அப்படியே பண்ணிருக்கான். விதவிதமான ஜனங்கள், விதவிதமான கூட படிக்கிற சக மாணவர்கள், சசிமாதா பார்க்கிற குழந்தை ஏதோ படிக்கிறான், அங்கேயும் போய் ஜலாடா பண்றான், அட்டகாசம் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட. ஏன்றா நீ எல்லா இடத்துலையும் வம்பு சண்டை போறியாம, நான் வம்பு சண்டைக்கே போறது இல்லம்மா, நான் சாதாரணமா ரெண்டு கேள்வி கேட்கிறேன், அவளுக்கு புரிய மாட்டேன், உடனே என வாயாடின்னு திட்டுறான், நான் என்ன பண்ண முடியும், உதமனோஜியா வல்கு வாக்கியா பேசினா, யார் பேசினாலும் இவனிடத்துல தோத்து தானே போகணும், இவனிடத்தை தோத்து போயிட்டா போதும், உலகத்துல வேற ஆடத்தை தோக்கணும், இவனிடத்த தோத்துட்டோம்னா அவனுக்கு எல்லாரையும் ஜெயிச்சிடவா, அதனால இவெல்லாம் பொய் சொல்றாமா, பொய் நம்பியாச்சு, நான் சொல்ற சத்தியம் நிரூபணம் பண்ண முடியாது ஒருத்தனாச்சு. உடனே சசிமாதான் வாயரசு போயிடுறா, ஏன்னு கேட்டா இருக்கிறத ஒரு புத்தன் இவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லி அந்த தைரியத்தை அவன் உயிரை விட்டு வச்சுருக்கா. கூட இருந்த கணவனும் போயாச்சு, பெரிய புத்திரனும் போயாச்சு, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அதனால அவன் ரொம்ப கண்டிக்கிறது இல்லையா, இவனும் ஏதாவது ஆயுஷான என்ன பண்றது, அதனால அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாளாம், அது பாட்டு தான் தோன்றியா, தனக்கு தோன்றதெல்லாம் அப்படி பண்ணிட்டு அலையாரு. ஒரு பாடம் படிக்கிற இடத்துல ரகுநாதன் ஒருத்தர் படிக்கிறார், பெரிய பண்டிதர், பெரிய கிரந்தங்கள் எல்லாம் பின்னாடி காலத்தை பண்ண பெரிய மகா வித்வான். அவருக்கு நியாயசாஸ்திரத்திலே அதீதமான ஒரு காதல், நான் நிச்சயமா நியாயசாஸ்திரத்துல பாரத தேசத்திலே ஒரு பெரியவனா வருவேன் அபிமான், தன்னை மிஞ்சறதுக்கு லோகத்தை ஆள் இல்லை அப்படின்னு அபிமானத்தை இருந்துட்டே இருந்தா. நிமாயிக்கும் ரகுநாதனத்துல ஒரு பிரீத்தி உண்டு, ரகுநாதனுக்கும் நிமாயத்துல ஒரு மரியாதை உண்டு, ஏன்னா நிமாயி பார்க்கறதுக்கு சாதுவா இல்லைன்னா கூட, ஆனாலும் இந்த பகவத் விஷயம்லாம் பேசுறேன்னா கூட, நியாயம் சாஸ்திரம் வியாக்கரணம் அப்படின்னு வந்ததுன்னா நிமாய் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒரு ஸ்நேகம் இருந்துட்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சாரி ஏதோ ஒரு வியாக்கரணம் சொல்லி இதுக்கு ஒரு வாக்கியம் பண்ணிடான்னு சொல்லி இந்த ரகுநாதனத்தை சொல்லிட்டார். ரகுநாதர் ரொம்ப நேரம் உட்காந்து, பல மணி நேரம், நாலஞ்சு மணி நேரத்துக்கு நேரம் உட்காந்து அதன் பிறகு கஷ்டப்பட்டு அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சு ஆச்சாரியர் சொன்ன அவர் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே தான் போய் தான் அவர் அன்னைக்கு தலிகையை பண்ணி அப்பதான் சாப்பிட உட்காடுறான்னு நினைக்கிறார். சரிய பாதி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தார் என்ன ரகுநாதன காரணமேனு வந்து சாரம் தேடிந்து வந்து சார் தெரிந்து வர வேண்டாமும், ஆச்சாரியனும் பகவத் பக்தர்களும் பகவானும் நம்ம இடத்துல ஒரு பிரீத்தி கொண்டு நம்ம இருப்பிடம் தேடி வரணும், நம்மளை பார்த்தாரு ஐயோ இவளா அப்படின்னு ஓடப்படாது, ஐயோ இவனா மகாபாவியாச்சும் நினைக்கப்படாது, நம்ம இருப்பிடம் தேடி ஏன் இன்னைக்கு அவன் இன்னும் வரலே அப்படின்னு சொல்லி நம்ம வரும்படியான அளவுக்கு ஒரு பக்தி பண்ண வேண்டாமா, பண்ணணும், பயின்றிருக்கு ஜென்மா, ஒவ்வொரு நாளும் பயின்றிருக்கு. ஆச்சாரிய புருஷர்கள் பகவத் பக்தர்கள் நமக்காக எங்கும்படியா பண்ண வேண்டாமா, இவன் வேணுமே எனக்கு, சுவாமி ராமானுஜரை பார்த்து ஆள வந்தாரு எங்க வளரா, இவன் அற்புதமா என்னுடைய சிஷ்யனா மாறிட்டான்னா வைஷ்ணவ சித்தாந்தம் ரொம்ப சிரேஷ்டமா வசந்து வந்துடுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாராம் காஞ்சி வர நேரத்துல. அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள்லாம் இவன் வேணும்னு பிரார்த்தனை பண்ணும்படியான ஒரு வினயம் வேணுமே வாழ்க்கை அகம்பாவத்தினால என்ன சாதிச்சுட்டோம் வாழ்க்கையில, பரஸ்பரம் தேவை பக்தியும் வினயமும் தேவையும் தானே தேவை, மற்ற எல்லா விஷயமும் தேவை இல்லை, மற்ற எல்லாம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா
வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி இந்த நிமாயிக்கு ரகுநாதனிடத்துல ஒரு பிரீத்தி, ரகுநாதனுக்கு நிமாயிடத்துல ஒரு பிரீத்தி வந்துட்டா. என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு நேரம் இன்னைக்கு தலிக மன்றத்துக்கு ஏன்னு சாப்பிட வேணும்ட்டா. உடனே ரகுநாதன் சொன்னாராம், இல்ல இன்னைக்கு ஆச்சாரியம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வாக்கியம் கொடுத்து பண்ண சொன்னா, நான் பண்ணிட்டேன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா. உடனே என்னதான் சொன்னேன் பாக்கலாம், நானும் தான் கேட்கறேன் அப்படின்னு. உடனே அவர் இதெல்லாம் சொல்லி ரொம்ப பெருமையோட தான் ஒருத்தன் தான் பண்ணிட்டோம்னு சொல்லி இவ்வளவு அழகா அப்படி சொன்னார், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார், இதை பண்ணணும் அப்படின்ட்டார். உடனே நிமாய் சிரிச்சார், இவ்வளவு அல்பமான ஒரு விஷயத்துக்கு 5 மணி நேரம் செலவு பண்ணியான்னு சார் துக்கம் நினைச்சு அடைச்சு விடுச்சு. ஏன்னா அது ஒரு அபிமானம், 5 மணி நேரம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அபிமானம் அடிக்கிறமே, இது ஒரு சின்ன விஷயம், 5 நிமிஷம் விஷயத்துக்கு 5 மணி நேரம் நேரத்தை வீணடிச்சியோன்னு சார் ரகுநாத கோபம் வந்துடுச்சு. ஓஹோ ரொம்ப சுலபம் தான் சொல்லி, அப்ப நீயே பண்ணேன் வாக்கியத்தை, அதுக்கு என்ன போச்சு சொல்லி உட்கார 5 நிமிஷத்துல வாக்கியத்தை தயார் பண்ணி சொல்லி அந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானமும் பண்ணிட்டாரான். நடுங்கிட்டா ரகுநாதன், அடடா நம்ம நியாய சாஸ்திரத்துல ரொம்ப பெரியவனா வருவோம் நினைச்சோமே, நம்ம ஆசையில மண் விழுந்துடுத்து அப்படின்னு சொல்லி அரகர மனசோட இருந்தா சாப்பிட தோணலையா. உடனே நீமாய் பார்த்தாரு, சரி என்னமோ தெரியல, நீ அண்ணா இல்ல நான் போயிட்டேன்னு போயிட்டான். அவர் பாட்டு இதேமே ஆத்துல ஏதோ முடிச்சோம் உட்காந்து ஏதோ காரியம் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாம அங்கேயேந்து வந்தது 5 மணி நேரமா பெரிய விஷயம் 5 நிமிஷத்துல பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இவருடைய மனசை நோக்கடிச்சு ஒரு பாடு கிளம்பி போயிட்டார். ஏன்னா சில சமயங்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பாகவதர்கள்னா மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில காரியங்கள் பண்ணுவான். ரகசியம் என்னன்னா, அவ நோகடிக்கும் பொழுது நம்ம மனசு அவளிடத்திலே இருக்கும், மனசு அங்க இங்க போகாது. எப்ப மனசு ஒரு இடத்துல லயப்படுறதோ அதுதான் தியானம். ஏன்னா கொண்டாடும் பொழுது காட்சியிலும் திட்டும் பொழுது கேவலப்படுத்தும் பொழுது மனசு அங்க இங்க போகவே போகாது. எத்தனை கேட்ட நம்மளை கேவலப்படுத்துறாளோ அவளோட மனசு ஒட்டிட்டு இருக்கோம், நம்மளை கேவலப்படுத்துறாள அவ கொண்டாடும்படியா நம்ம வரணமேனு சொல்லி இந்த முயற்சியிலேயே வசந்து இதுதான் ரகசியம். அது எதிரான ஆச்சாரிய புருஷ புரிஞ்சுக்கிறது இல்லை, அவளுக்கு அகம்பாவம் அப்படின்னு வச்சுருக்கா. அகம்பாவம்னா பேசவே அவசியம் இல்லை, அவன் அகம்பாவம் இருந்துட்டான்னா சாதாரண ஜனங்களோட கூடி கொலாவி பேசி வா தலையில கொட்டி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுங்களா உருப்படாது ஒதுக்கிட்டு போயிடுறான். அப்படி இல்லாம இவெல்லாம் பேசுறான் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு ஹிதம் பண்ணுவதற்காக மட்டுமே செய்கிறார். அந்த மாதிரி இந்த நிமாய் பண்ணிதரும் கிளம்பி போயிட்டா ரகுநாதன் மனசு குளிக்க அப்படியே இருந்தது. அதவா கொஞ்சம் முயற்சி பண்ணானா இந்த நிமாய் என்னையும் ஜெயிச்சிருவானே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்திலேயே அத்தியற்புதமா நிமாய் படிச்சுட்டு இருக்கும்போது வியாக்கரணத்துக்கு பஞ்சதீபா அப்படின்னு சொல்லும்படியா ஒரு கிரந்தமும் எழுதி அதுக்காக சின்ன உரையும் எழுதிச்சார், விளக்க உரையும் எழுதிச்சார். எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கு, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துல இந்த ரகுநாதரும் ஒரு கிரந்தம் பண்ணிட்டு இருந்தார், நியாய சாஸ்திரத்துக்கு சிரேஷ்டமான ஒரு கிரந்தம், உலகத்தை இது போல ஒரு கிரந்தமே இருக்கப்படாதுன்னு சொல்லி தியானம் பண்ணினு ஸ்ரத்தையோட வினயரோட கிரந்தத்தை பண்ணிட்டு இருந்தார். அதே சமயத்துல நிமாயியும் நியாய சாஸ்திரத்துக்கு ஒரு கிரந்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இந்த விஷயம் ரகுநாதருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதடா நிமாயி பண்ணான்னா நம்மளுடைய கிரந்தம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவேன்னு பயம் வந்துருக்கா. ஒரு நாள் நிமாயை பார்த்து கேட்டார், அப்பா நீ ஏதோ கிரந்தம் எல்லாம் பண்றேன்னு சொல்றாரு, நியாயசாஸ்திரம் எல்லாம் பண்றான்னு சொல்றாரு, நான் அதை கொஞ்சம் பார்க்கணும். நீ காஞ்சிக்கியான உடனே கைவிட்டு சிரிக்கிறாரன், நானா நான் ஏதோ தோன்றதை சிரிக்கின்னு இருக்கேன், யாரும் வீட்டு இதெல்லாம் சொன்னான், அதெல்லாம் உங்களை மாதிரி பண்டிதர்களுடைய வேலை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பாட்டு நீங்க பாட்டு குதிச்சுண்டு ஆடிண்டு பாடிண்டு அடுத்த வாழை கிண்டல் பண்ணிட்டு பரிகாசம் விட அலைவனே ஒழிய நியாயசாஸ்திரம்லாம் எனக்கு வராது, நான் எழுதுறதில்ல அப்படின்ட்டான். இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன எழுதிருக்கியோ எழுதிருக்கோ அதை காமிச்சே ஆகணும், நான் உயிர் நண்பன் தானே சார் ரகுநாதன், அவ்வளவுதானே இதுக்கு என்ன போச்சு நாளை கொண்டு வரேன்னு சார். உடனே அழகா அடுத்த நாள் கொண்டு வந்து என்ன எழுதிட்டு இருந்தாரோ நீ மாறி கொண்டு வந்து சார், ரெண்டு பேரும் அவருடைய கங்கையில படகுல அப்படி போயிட்டு இருக்கான்னு நீ மாறி கொடுத்த கிரந்தத்தை அப்படி வாசிக்க ஆரம்பிச்சார் ரகுநாதன். இந்த மாதிரி கிரந்தம் இனிமேல் யாராலையும் பண்ண முடியாது தோணிக்கிறது, நீ மாறி மாதிரி யாராலும் கிரந்தம் பண்ண முடியாது. பகவான் எல்லாத்தையும் எத்தனை அழகா எத்தனை விசேஷமா படைச்சு வச்சிருக்கான், அவனை போல யாரால இதை பண்ண முடியும், அவனுக்கு சமானமா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு பண்ணினாலும் அவன் பண்ற காரியங்களுக்கு சமானம் இல்லை, அவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் பண்ணக்கூடியவன் இந்தமான். அந்த மாதிரி நிமாயுடைய கிரந்தத்தை வாசிக்க 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 அவருக்கு துக்கம் நினைச்சு அடைச்சிடும், முகம் எல்லாம் இருண்டு போயிடுது. இனிமேல் தான் அந்த கிரந்தம் எழுதி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சுட்டான். உடனே நிமாயி கேட்டார், இன்னும் ஆச்சுன்னு அழ ஆரம்பிச்சுட்டார் ரகுநாதன். என்கிட்ட பொய் சொல்ல நான் விரும்பல அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்ட்டான். உடனே ரகுநாதன் இல்லை நான் ஒரு கிரந்தம் பண்ணிட்டு இருக்கேன், நியாயசாஸ்திரத்துக்கு அது லோகத்தை பிரசித்தமாகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், நல்லா புகழ மகிழ்ந்தவன், எனக்கு அந்த நியாயசாஸ்திர கிரந்தத்துலதான் என் வாழ்க்கையை வச்சிருந்துருக்கேன் நானு, ஆனா உன்னுடைய கிரந்தத்தை வாசித்த பிறகு எனக்கு தோணி போயிடுச்சு என் கிரந்தத்தினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணி போயிடுச்சு, அந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியாதான் அழுதுருந்துச்சேன் அப்படின்ட்டா.
உடனே நிமாயி சிரிச்சா. இந்த ஒரு அல்ப விஷயத்துக்கா இவ்வளவு துக்கப்படுறேன். உங்க கிரந்தம் லோகத்தை பிரசித்தியாகணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஆனந்தம்னா நான் என்ன கூட கொண்டு போய் அக்னியில போட்டுடுவேன். உங்களுக்கு நான் வந்து அக்னியில குதிச்சா ஆனந்தம்னா நான் அக்னியில கூட இறங்கிடுவேன். எனக்கு அவ்வளவு ஆனந்தம். அல்ப புஸ்தகம், இந்த புத்தகத்தினால உங்களுக்கு துக்கம் வந்துடும். அந்த புத்தகமே வேண்டாம் சொல்லி கங்கை நீ செஞ்சுக்கா. அவ்வளவு சிரமப்பட்டு பல்லும் பகலும் ஆராத்திரியும் பகலோகம் எழுதின கிரந்தம் அது. அம்மா எவ்வளவு எழுதின கிரந்தம் சர்வசாதாரணமா தூக்கி எறிஞ்சுக்கா. ரொம்ப கஷ்டம். லோகத்துல எல்லாரும் ஏதோ பண்றோம்னா லோகத்தை பிரசித்தி ஆகிறதுக்கும் புகழடைவதுக்கான நான் பண்ணும். ஆனா இந்த உண்மையான பிரேமைக்கு பிரீத்திக்கு வசப்பட்டுட்டாராம் நிமாயி. அல்ப கிரந்தத்துக்காக நீ வருத்தப்படப்படாது. உங்களுடைய கிரந்தமே லோக பிரசித்தமாகட்டும்னு சொல்லி சர்வசாதாரணமா தூக்கி கங்கையில வீசி எறிஞ்சுட்டார். தேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன. ஆகா இப்படி ஒரு தியாகம். ஏன்னா மனுஷ வாழ்க்கையுடைய பெரிய பலமே தியாகம் தான். தியாகத்துலதான் வாழ்க்கையே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் தியாகம் தான். அதுவும் பக்தி பிரேமை எல்லாமே தியாகம் தான். பிரேமை முழுக்க முழுக்க தியாகம் தான். அவ சுகப்படணும் தத்து கத்து துக்கம். அந்த இடத்துல யார் ரொம்ப அன்பு செலுத்துறாரோ அவ சுகப்படணுன்றதுக்காக தன்னுடைய சுகத்தையும் தியாகம் பண்றதுதானே பிரேமை. தன் சுகம் பிராதானியம் கிடையாது. தன் சுகம் பிராதானியம் நினைக்கிறதுக்காகும். ஆனா பிரேமையில தன் சுகம் பிராதானியம் இல்லையே. தன்னை சிநேகம் வச்சிருந்துருக்காளே, தன்னிடத்துல ஒரு பிரியம் வச்சிருந்துருக்காளே. அவளுடைய ஆனந்தமே தன் சுகம் நினைக்கிறதான பிரேமை. அதனாலதானே ராதையும் கிருஷ்ணன் அவ்வளவு பேசமா இருந்தார். கிருஷ்ணனுக்கு ராதையுடைய சுகமே தன் சுகம், ராதைக்கோ கிருஷ்ண சுகமே தன் சுகம். அதே போல இந்த நிமாயி கௌராங்க கௌஹரி இந்த ரகுநாதன்ற தன்னுடைய நண்பனுக்காக இந்த கிரந்தத்தையும் வீசி எரிஞ்சுட்டாராம். கங்கை கங்கா மாதா பரம பாக்கியவதி வாங்கியிருக்கா. ஆகா எனக்கு கிடைச்சிருந்த பாக்கியம். உடனே ரகுநாதன் ஆலிங்கனம் என்ற அப்பா என்னுடைய கிரந்தத்தை காட்டி உன்னுடைய தியாகத்தை உலகம் முழுக்க பேசிருப்பாடாப்பா. லோகத்துல யாரும் இப்படி ஒரு கடினமான காரியம் பண்ணவே முடியாது. நீ சாதாரணமா பண்ணிட்டியே. இந்த உலக விஷயங்கள்லயும் புகழ்லையும் உனக்கு பற்றுதலே இல்லை என்ற நிரூபணம் பண்ணிட்டியாடாப்பான்னு சொல்லி பரமானந்த பிரசார் அவசியம் இது ரொம்ப சாதாரண விஷயம் சொல்லிட்டு விட்டுட்டார். இப்படி ஏ நிமாயி ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒரு பிரீத்தி ஒரு அனுசரணை எல்லாரிடத்திலையும் ஒரு சிநேகத்தோடு இருந்துட்டே இருக்கார். பாத்தா சசிமார் அந்த குழந்தை எல்லாம் நன்னா தான் இருக்கான். ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா நன்னா இருக்குமே. அடுத்து அவை யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜெகநாதன் சரி யோசனை பண்ணி அவர் கிளம்பி போயிட்டா. அவரு காலம் முடிஞ்சு போயிட்டு சசிமாதாவை நினைச்சாலும் இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் வேண்டாம் நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அந்த சமயத்துல நவதீபத் வல்லவாச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய குழந்தை ஒருத்தி லக்ஷ்மி தேவி. அவர்தான் இந்த நிமாயி சின்ன வயதா இருக்கும்போது ஒரு பூஜை பண்ண உடனே அத்தனை அழகா குணவானும் பக்தனுமாக அதிரூப சௌந்தரியமானமான ஒரு கணவன் உனக்கு வாய்ப்பான நிமாயி ஆசீர்வாதம் பண்ண. அந்த வல்லபாச்சாரோட பொண்ணு லக்ஷ்மி தேவி. ஒரு கல்யாண தரகர் பார்த்தால் சசிமாரா இடத்த வந்து சொன்னார். அம்மா இந்த மாதிரி வல்லபாச்சாரோட பொண்ணு லக்ஷ்மி இருக்கா, நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொன்னார். பொண்ணு இல்ல சசிமாரா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன். ஆனா பையனும் கொஞ்சம் பெருசாயிட்டான். நான் என் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வரச்சும் கலந்து ஆலோசனை பண்ணி நான் சொல்லறேன் அப்படின்னு உடனே தலைவர் கொஞ்சம் வருத்தம் வந்து வல்லபாச்சாரியார் கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறனால அவரிடத்துல தனம் இல்லாததுனால சசிமாதா தட்டி கழிக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். நிமாயி ஆட்டுக்கு போயிட்டு பாதி வேலை ரொம்ப வருத்தத்தோட வந்திருந்தா. எதிர்க்க நிமாயி வந்தான். பார்த்தா இன்னைக்கு யாரும் ஏமாத்திக்கிறார்கள்னு கேட்கிறார். அழகா வேலை தானே அவாட்டி இவன் ரொம்ப வசத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரேன் அப்படின்னு சொல்றதானே. நீ யார் தலையை உருட்டி யார் ஏமாத்திட்டு வரேன்னு ஒரு கேள்வி கேட்டாராம். சொல்றே ஒரு துக்கம் உங்களாட்டி வேண்டாம் போயிட்டு வரேன் என்ன ஆச்சுங்க. இல்ல வல்லபாச்சாரோட பொண்ணு லட்சுமி தேவி இருப்பா, நீ கூட பாத்துருக்க ரொம்ப அழகா இருப்பாளே. அவளை உனக்கு கல்யாணம் பேசி முடிக்கலான்னு போனேன். என்ன மோ தெரியல உங்க அம்மாவுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல போல இருக்கு. ஏன்னா அவர் ஏழைன்றதுனால வேண்டாம்னு சொல்லிட்டா போல இருக்கு. நீ என்னடா சொல்றேன், நான் என்னது சொல்றேன் திருச்சிட்டே போயிட்டாங்க. பதிலே சொல்லல. அதாவது பிடிக்கும் பிடிக்காது அதனால ஒண்ணு சொல்ல மாட்டான். நம்மளா புரிஞ்சுக்கணும். ஈசவாளுடைய விஷயமே அப்படிதான். நம்மளா தேடி கண்டுபிடிச்சு இது பிடிச்சது இது பிடிக்காது எல்லாம் ஒரு கண் குறிப்பு, ஒரு முகஜாட, ஒரு வார்த்தை, ஒரு திரும்ப, ஒரு முறை. இதுல தான் இதுல புரிஞ்சுக்கணுமா, அவ்வளவு பக்குவத்துல வரணுமா, அப்பதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஆச்சாரிய புருஷாளுடைய அந்த முகக்குறிப்பையும் அந்த ஜாடையையும் அந்த வார்த்தையும் புரிஞ்சுக்கணும்னா உலகத்தை எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் எத்தனை மனசா அந்த மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டா தலைகர் ஒன்னும் புரியல. இவன் எதுக்கு சிரிக்கிறான் யாருக்கும் புரியாது. பெரியவர்களும் பகவத் பக்தர்களும் கிருஷ்ணனும் என்ன காரணத்தை கொண்டு சிரிக்கிறான் யாருக்கு தெரியும், யாருக்கும் புரியாது. ஆனா அது சுகம்,
அந்த மாதிரி திருச்சிண்டே வயதானாத்துக்கு வந்தான். சசிமாரா பார்த்தான், என்னாச்சு பல்லவாசர சம்பந்தம் நீ வேண்டாம்னு சொன்னியாமே, இங்க சிரிப்பு எங்க அம்மா வேண்டாம்னு சொன்னியாமே, ஏன் அதாவது இவன் கல்யாணம் பண்ணிக்கோ வாசம் வந்துருக்கான் சொல்லாம சொல்லணுமா ஏன் அப்படின்னு சார். உடனே சசிமாரா வேண்டா உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு ஆடி பாத்திருக்கா அப்படின்னா, நான் பாத்திருக்கேன் எனக்கு பிடிக்கிறதா வேண்டாம் லட்சம் வேண்டும், உனக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தம் ஏற்பாடு பண்ணிடலாமே அப்படின்னு சார். ஏன்னா அவருடைய தியானம் அவருடைய பக்தி அவருடைய பேமை இமாயிடத்திலே தன் அர்ப்பணம் பண்ணணும்னு அந்த துடிப்பு துடிப்பு இருக்கணும். பகவத் பக்தாவுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு துடிப்பு. சாதாரண லோக ஏதாச்சும் கல்யாணம் நடந்துட்டுதான் இருக்கு, அது வேற பகவத் பக்தாவுடைய கல்யாணம் வேறதான். பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்கும், ஆனா ஒண்ணும் இல்லை. சாதாரண கல்யாணம் வந்தால் பணத்தையும் புகழையும் குல கோத்திரத்தையும் வச்சு முடிவு பண்றது. ஆனா பகவத் பக்தாவுடைய கல்யாணம் இல்லாமே பூர்வ ஜன்மஸ்கிருதம் எந்த ஜீவன வாழ்க்கா இயங்குறதோ அந்த ஜீவனுடைய ஏக்கம் அதனுடைய வினயம் அதனுடைய நாம சங்கீர்த்தம் இதெல்லாம் சேர்ந்துதான் பகவத் பக்தாலோட ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் நிச்சயமா பெரிய பக்தி. இதனாலே ஸ்ரீகன்மா பாக்கியம் உடையதுதான். பாகவதாரோட கல்யாணம் சாதாரண விஷயம் இல்லை. உலகமே யாருடைய பிரிவில் விழுந்து கிடக்கிறதோ அப்பேரசவாலோடைய ஒரு மாங்கல்ய தாரணம் கிடைக்கிறது நான் பரமபாக்கியம் தான். அடிமையா இருந்துட்டு போயிடலாம். 16,098 பத்தமகேஸ்வரம் நாங்கள்லாம் கிருஷ்ணதாசிகள்னு தானே சொல்றோம். கிருஷ்ணதாசியா இருந்தா பஸ்தகம் தான், பக்தாவுடைய தாசியா இருக்கிறது பரமசுத்தம் தான், அதிசுத்தம் தான். அதனால வல்லபாச்சாரியன் இந்த விஷயத்த சொல்லிட்டா பரம சந்தோஷமா இருக்கு. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துச்சு நல்ல சுப முகூர்த்தத்திலே. நிமாயிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் அத்தியற்புதமான ஒரு கல்யாணம் நடந்துச்சு. தேவர்கள் ஆனந்தப்பட்ட அபாடம். இமாயி கிரகஸ்த தர்மத்துக்கு வந்துட்டா அப்படின்னு பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி தேவிக்கும் பரம சந்தோஷம். இப்படி ஒரு கண்ணரஞ்ச ஒரு கணவன் கிடைச்சிட்டான். கண்ணரஞ்ச கணவன்னா அழகின் அர்த்தம் இல்லை. இந்த ஆத்மாவே பிரசன்னமாகும்படியான சுகம் கொடுக்கக்கூடிய பகவத் தியானத்தோடையே ஆத்மாவோடும் தேகத்தோடையும் இரண்டர கலக்கக்கூடியவன்தானே கண்ணரஞ்சு. தேக சுகம் மட்டும் பிராதாங்கியம் இல்லை, ஆத்மாவுக்கும் சுகம் சரணம். பகவத் பக்தியையும் நாம சங்கீர்த்தனையும் பரிபூர்ணமாய் யார் தலைச்சு கிடக்கிறாரோ அவரால் மட்டும்தானே முடியும். காமனே பிராதாங்கியமா இருக்க ஜனங்களுக்கு தன் சுகத்தை அனுபவிச்சுட்டு ஏமாத்த தையிலே ஒழியே சுகம் முடிக்க தெரியாது. லட்சுமி தேவிக்கு அவரின் பாக்கியம் பார்க்கிறவாள்லாம் கிருஷ்ணனும் ராதையுமோ அப்படின்னு தோணி போயிடுத்தான். கிருஷ்ணம் ருக்மிணியோ அப்படின்னு தோணி போயிடுத்தான். அவ்வளவு அழகா கண் திருஷ்டிப்படும்படியான ஒரு ஜோடியா. நிமாய்க்கு ஏற்ற மாதிரி லட்சுமி தேவி இருக்காளாம், லட்சுமி தேவிக்கு ஏற்ற மாதிரி நிமாய் இருக்கா. அப்படி ஒரு ஜோடி அமைய ரொம்ப துர்லபம். ஜெயதேவர் பத்மாவதி நிமாயி லட்சுமி தேவி சசிமாதாவுக்கு பரமானந்தம் என்ன அற்புதமா இப்படி ஒரு ஜோடியை பார்த்துட்டாரு. தான் வாய்க்கு எதெல்லாம் இழந்திருந்தாலும் அதுக்கு எல்லாம் சமானமா இந்த கல்யாணத்தை கண்குளிர பார்த்தா தன் குழந்தை அவ்வளவு அழகா கிரகஸ்த தர்மத்துல காலடி எடுத்துறக்க அழக பார்த்து பரம சந்தோஷப்பட்டாள். லட்சுமி தேவியும் ரொம்ப வினயத்தோட இருக்காள். நிமாயுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணும்படியா இருக்காள். நிமாயுடைய மனசு என்ன நினைக்கிறதோ அப்படியே செய்கிறாள். அந்த சிந்தனையே கிடையாது அவளுக்கு. அவளுடைய ஒரே சிந்தனை நிமாய்க்கு எது சுகமோ அது நிமாயி பண்டிதர்னு சொல்ல ஆரம்பிச்சு எல்லாரும் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டானோ. எல்லாரும் ஆனந்தப்படுறா இப்படி ஒரு ஜோடியும் சொல்லி கண் திருஷ்டிப்படுமோ அவாவா திருஷ்டி சுத்தி போட்டாள். பரஸ்பரம் பிரேமையில கிரகஸ்த தர்மம் பரிமளிக்கிறன். கிரகஸ்த தர்மம் ரொம்ப சிரேஷ்டம். அதுவும் பக்தர்களும் பகவானும் அனுஷ்டானம் பண்ணுமையா இருக்கின்ற இந்த கிரகஸ்த தர்மம் இருக்கு நிஜமாவே பரம பாவனமா ஆகணும். பாகவதர்கள்லாம் குடும்பம் நடத்துறதாக பார்க்கணும். நிஜமா தான் மகாதேசிகள் அப்படி ஒரு குடும்பம் நடத்திருக்காங்க. வறுமை இருந்தது அவளுக்கும் நிரந்தரம் இருந்தது. ஆனா ஒண்ணுமே தெரியாது குஷியர் எவ்வளவு குடும்பம் நடத்தினார். குஷியரும் சுசிலாவும் அங்க தனம் பிராதானியம் இல்லை. சுவயத்துல உண்டாகின்ற அன்பு பிராதானியம் அங்க அது குறை கிடையாது. தனம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். தேக ஆரோக்கியம் தேக அழகெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறி வரும். ஆனா சுவயத்துல இருக்கிற அந்த பிரேமை அனில் வசனியம் பிரேமஸ்வரூபம் வார்த்தைகளான சொல்ல முடியாத அந்த பிரேமை. அப்படி ஒரு பிரேமையை ரெண்டு பேரும் அனுபவிக்கலாம் பரஸ்பரம். லட்சுமி தேவியும் அந்த பிரேமையை கொடுக்கிறாளாம், நிமாயி பண்டிதரும் கொடுக்கிறாளாம். ரெண்டு பேரும் கொடுத்து வாங்கி ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள். இதை பார்த்து சசிமாதாவுக்கு பரமானந்தம் ஆவா பரமசுகம் பரமத்துவம் அகோபாக்கியம் அகோபாக்கியம். வேற என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவ கொடுத்தவன் இருக்கிற அழக பாக்குறதானே பரமசுகம். பரமசுகமா இருக்க எல்லாருக்கும் ஜோடியா பாக்குறான். நிமாயியும் இந்த லட்சுமி தேவியும் ஒரு ஜோடியா இறங்கி திறன் நடந்தானா அத்தனை பேரு கண்ணு மகான் கண்கற்ற பாக்கியம் அடைஞ்சுட்டோமே பரமானந்தப்பட்டார். ரொம்ப சௌலபியத்தோட இருக்காராம் லட்சுமி தேவி நடத்தல. அதே சமயத்துல இந்த கிண்டல் விளையாட்டு ஒரு கேலி ஒரு கலகம் ஒரு ஊடல் அதாவது சுத்தம்
சாம்பத்திய சுகமே அந்த ஊழல் தான், அப்படி சீண்டி விடுறது, கொஞ்சம் மழை பெற்றது, அப்புறம் சமாதானப்படுத்துறது, அப்புறம் கொஞ்சம் பிகு பண்ணிக்கிறது, இதெல்லாம் தானே சாம்பத்திய ருச்சி. ஆனா மாட்டிக்கப்படாது, சாம்பத்தியத்துடைய ருச்சி இப்பதான், ஆனா வருத்தப்படாம இருக்கணும். முடியுமா அப்படின்னா பெரியவாழா இருந்திருக்கா, சரியா இன்னைக்கு விருந்திருக்கா, அந்த வேச தர்மத்திலே ஒரு பாகவதாளா இருந்து பார்த்தாச்சு. இந்த ஊழல் சூழல் எல்லாமே பரமசுத்தமா இருக்கும். இப்படியே ஒவ்வொரு நாளும் காலம் கடந்து இருக்கு, ஆனந்தமா இருக்கா. நிமா இப்ப எல்லாம் அவ்வளவா பாடம் பிடிக்க போகிறது இல்லை. சரி, எல்லாரும் உங்க மேல ரொம்ப வருத்தப்படுறா, எல்லாரும் கிண்டல் பண்றோம்னு சொல்லி தானே ஒரு பாடசாலையை ஆரம்பிச்சுட்டாரா, கொஞ்சம் பெரியவனாயிட்டாரு. அதனால ஒரு பாடசாலை ஆரம்பிச்சார், நிஜமாவே பெரியவாள்லாம் ஒரு பாடசாலை ஆரம்பிச்சாலும் தான் படிச்சுட்டு அவ்வாறான் கிருஷ்ண வாழ்க்கையுடைய பாடத்தை சொல்லி தருவார். ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து பணம் பிடுங்க இல்லை, ஏமாற்றமா இல்லை பெரியவாழ்ந்தார். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஜென்மாவில என்ன செய்யணுமோ அதை சொல்லக்குடிக்கக்கூடியதான ஒரு பாடத்தை நான் வச்சு தரேன் சொல்றது இல்லை. அந்த மாதிரி நிமாயி பண்டிதர் ஒரு பாடசாலை ஆரம்பிச்சா, தன் கிரகத்துல இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஜமீன்தா தன் இடத்தை கொடுத்தார். அந்த இடத்துல பாடசாலை ஆரம்பிச்சார் பெரிய பண்டிதன், ஒரு முழுக்க பெயர். அதனால நிறைய பேர் இந்த நிமாயி பண்டிதருடைய பாடசாலைக்கு வந்துட்டார். பாடம் எடுக்கும்போது அவ்வளவு அழகா பாடம் எடுக்கிறார், ஜோரா பாடம் எடுக்கிறார். புரியாத விஷயங்களை கூட அத்தனை அழகா பதம் பதமா பிரித்து சொல்லி கொடுத்து, நியாயமோ தர்க்கமோ சாஸ்திரமோ வியாக்கரணமோ இல்லாட்டி புராணமோ இத்திகாசமோ எப்படி சொன்னா அவனுக்கு புரியும், அவர் புரிய வைக்கிறார். எல்லாம் பாடம் நடத்துற வரைக்கும் இவர் உபாத்தியாயர் அவெல்லாம் குழந்தைகள், பாடம் முடிஞ்சதோ போச்சு எல்லாம் சேர்ந்து கும்மாளம் அடிப்பார். உட்கார்ந்து அவளோட போயிட்டு கங்கைக்களை விளையாடுறதும், அவளோட ஓடி ஆடி குதிக்கிறதும், ஒருத்தர் மேல ஒருத்தரையே தூக்கி விளையாடுறதும், கங்கைக்களை போய் சண்டை போடுறதும், குத்தி சண்டை போடுறதும், கங்கைக்களை அவளோட போய் ஜலக்கீழ பண்றதும், அவளுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு ஓடுறதும், அவள் இவரை துரத்துறதும், இவளுடைய வஸ்திரத்தை அவள் இழுத்துட்டு ஓடுறது, இவரை துரத்துட்டு ஓடுறதுமா பாக்குறவாள் கிண்டல் பண்றா. இது என்னது, ஒரு ஆச்சாரியர் ஒரு விஷயம் சொல்லி தரவர் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும். அது வெறுபாடு நம்ம சின்ன குழந்தைக்கு சமானமா ஆடுறதும் ஓடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும் என்ன விளையாட்டு இதான் அப்படின்னு சொல்றா. சில பேர் இல்ல இல்ல, சின்ன வயசுலயே உபாத்தியாயரா ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரானதான் அந்த போராடுதான். சில பேர் இல்ல இல்ல, அதெல்லாம் திமிரு அப்படின்னா. சில பேர் என்னமோ தெரியல, இப்படி ஒரு வாத்தியார் நம்ம பார்த்து இல்ல, நன்னாத்தான் இருக்கு வாத்தியம் கூட அப்படின்னா நன்னா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றாங்க, ஆனா அவருக்கு எதை பத்தியும் கவலை, தனக்கு என்ன தோன்றதோ தனக்கு எது சரின்னு தோன்றதோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காராம். இந்த நிமாய் இப்படியே பண்ணிட்டு இருக்கார், பாடம் சொல்லி கொடுக்கிறார். பாடம் நடத்தும் பொழுது விதவிதமான விஷயங்களை சொல்லி நல்லா கிண்டல் பண்ணி வரிகாசம் பண்ணி சிரிக்கிறார். நிறைய சனங்கள் வந்துட்டான். இப்படியே பாடம் நடத்துறது கிண்டல் பண்றது சமயத்திலே இந்த கூட்டத்தோட இந்த படிக்கிற பசங்கள்லாம் இருக்காரு. சமயத்தை வர இவரோட சமயத்துக்கு சமமான பசங்கள்லாம் கூட இவரிடத்த படிக்க வரா. அவளும் ஐஷன் இப்படி கடவீதிக்கு போறார். கடவீதிக்கு போயாச்சுன்னு அஸ்தகார் அந்த வாயில தாம்பூலம் போட்டுண்டு நல்லா ஒரு மன்மதன் மாதிரி ஓடுவார். போய் ஏதாவது ஒரு துணி கிடந்தது உட்காந்து பாருங்க, துணி என்ன வேலை, அந்த துணி என்ன வேலைன்னு ஒரு பத்து துணி எடுத்து போடுவோம், எல்லாம் எடுத்து போடுவோம். உடனே அவளை இது எடுத்துக்கோ, இது நல்லா இருக்கும், உங்களுக்கு இது நல்லா இருக்கும் எல்லாம் சொல்லுவா. நம்ம எல்லாம் எடுத்துப்பா, அப்பா நீ கொடுக்குற நான் எடுத்துக்கிறேன், பணம் எல்லாம் கேட்கப்படாது. கடைக்காலத்துல போனோம்னா எல்லாத்தையும் காண்டி பகல் நல்லா இருக்கு சொல்லுவான். திரும்பி பணம் கொடுக்கறதானே போற, நீ கொடுக்குற நான் எடுத்துக்கிறேன், பணம் எல்லாம் கேட்கப்படாது. உடனே சில பேர் சொல்லுவாங்க, பணம் இல்லாம எதுக்கு கடைக்கு வந்த அப்படின்னு, பணம் இல்ல அதனாலதான் வந்தேன் அப்படின்னு. பணம் இல்லாம எதுக்குதான் வந்தேன், அதுக்குதான் வந்தேன் வர. சில பேர் கேட்டாங்கன்னா, பணம் இருந்து 1000 கடை இருக்கு, உன் கடை எதுக்குதா வரேன், உங்ககிட்ட பணம் இல்லாம வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு வர. சண்டை போடுவான், அவன துணி தரமாட்டேன், நீ தந்துதான்டா ஆகணும். ஏன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, பூர்வஜம சம்பந்தம் இருக்கு, அதுக்கு பூர்வஜம் எனக்கு கடன் பட்டு என் ஜென்மாவில் நீ துணியை கொடுறான்னு வரான். நான் எப்படி நம்புறதுன்னு, நான் சொல்றது நம்பித்தான் ஆகணும், கடைசியில் அவன் 5 பேர் குடிச்சிருவான் துணியை. பரவாயில்ல, பூர்வஜம சம்பந்தம் இருக்கிற ஒரு வார்த்தை போதுமே. ஆச்சாரிய புருஷாலோ பகவத் பக்தர்களோ உனக்கு எனக்கு ஒரு பூர்வஜன் சம்பந்தம் இருக்கு சொல்லி ஆச்சுன்னா பொய்யாகவே இருந்தால் மெய் ஆயிடும். போய் சொல்ல மாதா சத்தியத்தை சொல்ல, நமக்கு அது பொய் போறது என்னன்னா நமக்கு இந்த ஜென்மா மட்டும்தான் இருக்கணும். காஞ்சகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தக பகூனீனே ரச்சீசாணி ஜன்மானி தவசார்ஜுன காஞ்சகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தக. நமக்கு என்ன தெரியும், அஜ்ஞானத்துல ஓடிட்டு இந்த கதைய பாடம் போயிருந்துருக்கோம். ஆனா பூர்வ சமயத்துல நமக்கும் அவருக்கு பந்தம் இருந்தது, அதனால நமக்கு எப்படி தெரியும். அதனால அந்த துணிக்கடைக்காரன் சண்டை போட்டு துணி வாங்குறான். சில பேர் இந்த நாங்களே கொடுக்கணும், தனமே வேண்டாம், நீ வந்து எங்க கடையில உட்காந்து இந்த துணி வாங்குறத இதுதான் எங்களுக்கு பரவ பாக்கியம்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு 10 துணியை கொடுத்து யாரா 7 ஜனங்கள் கொடுங்கன்றான். பரவ சந்தோஷமா வாங்கிட்டு போறான். இப்படியே ஒவ்வொரு கடையா போறா. இந்த ஸ்ரீதரன் ஒருத்தர், அவர் இந்த வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு வித்து இருக்கிற சாதாரண ஒரு கிராமத்தன்.
அதை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துறோம். அது கடமையில அவர் ஒரு கடை வச்சிருக்காங்க. இந்த நிமாயிக்கு இவரிடத்துல வாழைப்பூ வாங்கலன்னா தூக்குமே வரும். அந்த நிமாயிக்கு அந்த ஸ்ரீதரிடத்திலேருந்து வாழைப்பூ வாங்கி அன்னைக்கு காய் பண்ணி சாப்பிடலன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அபிமானமா வாழைப்பூங்கிடத்துல இல்ல ஸ்ரீதரிடத்துல அப்படி ஒரு அபிமானம் அது. ஒவ்வொரு நாளும் போவார், எவ்வளவு வாழைப்பூ அப்படின்னு அவர் ஏதானு சொல்லுவார், நான் கொடுப்பேன் அப்படின்னு அங்கெல்லாம் எட்டு கொடுக்கறான். உடனே அவர் சொல்லுவாராம், அங்க எட்டுனா அங்கேயே போய் நான் நாலு தான் கொடுத்தேன், என்னால எட்டு கொடுக்க முடியாது, உனக்கு எட்டு தான் வேணும்னா யாரு கொடுக்கறோம் அங்க போய் வாங்கிப்போம், எனக்கு அங்கெல்லாம் பிடிக்கல. உன் கடையில இருக்க வாழைப்பூ நீ கொடுக்கற வாழைப்பூ தான் எனக்கு பிடிக்கிறது, நீ எட்டு கொடுத்துத்தான் ஆகணும், என்னால எட்டு கொடுக்க முடியாது, எட்டு கொடுத்துத்தான் ஆகணும், என்னால முடியாது, நீ கொடுத்துதான் ஆகணும். என்ன கோபம் வந்துடுவான், நீ எட்டு எடுத்துன்னு போ ஆனா பணம் கொடுக்காதே. அவர் அவருக்கு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா, உனக்கு எட்டுதான் வேணும்னு எட்டு எடுத்து போயிடு, ஆனா பணம் மட்டும் கொடுத்துறாங்க பயல ரொம்ப சந்தோஷம். அவன் தெரிஞ்சுக்கின்றது கூலியா, எனக்கு வாழ்ப்பு கிடைச்சா போய் வாழ்ப்பு எடுத்துட்டு ஓடுவார். இப்படி ஏமனான சீதனைக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு புத்திரனை போல அவர் வந்துடும், ஸ்நேகம் வந்துடும். அதனால ஒவ்வொரு நாளும் இப்படி கலாட்டா பண்ணிட்டே இருக்கா. அந்த சீதன் கடையெல்லாம் மூடின பிறகு ராத்திரி உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கத்துக்கிறது கத்துவார். இந்த மாதிரி அடிபடியா பண்ணிருக்காரு. இந்த சீதனும் ஒருத்தர் உடனே பக்கத்துல கடைக்காரலாம், ஏன் தான் அப்படி கத்தி தொலைகிற, பகவான் தான் எல்லாருக்குமே அந்தரியாமையா இருக்கானே, ஏன் அப்படி கத்துற, பகவான் இங்க தூரத்தையா இருக்காங்க. பகவான் தூரத்துல இல்ல, நீங்க தான் பகவானை விட ரொம்ப தூரத்துல இருக்கீர், பகவானுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கீர், நாமசங்கீர்ண காதல விழுந்து இருக்கணும், நீங்க பகவான் பக்கத்துல வந்துருவே அதுக்காகத்தான் கத்துறேன்னு வர. எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவர் கேட்கல, சொல்ல சொல்ல நன்னா கத்தி 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 கத்துறாரா, அப்ராஜில உட்காந்து கத்துறான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. இப்படி எல்லாம் தெரியவா இந்த ஜனங்களை உத்தாரணம் பண்ணிருக்கா. ஆனா நம்ம நம்ம சுகத்துக்கு நாம சங்கீர்த்தனத்தை வெக்கத்தை விட்டு கத்தி சொல்லுவோம்னா அப்புறம் என்ன அவசியம் இருக்கு, வெக்கத்தை விட்டு சொல்லணும் என்ன வெக்கம் இருக்கு. நாம சங்கீர்த்தன் சொல்றது நம்முடைய பாக்கியம், மனுஷனா பிறந்திருக்கோமே, பாரத பூமியில பிறந்திருக்கோமே, இந்த பாக்கியத்துக்கு எவ்வளவு முடிவுன்னா வெக்கத்தை விட்டு கத்தி கதம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கத்தி பாருங்க தெரியும். நாய் கத்துறதே வெக்கத்துக்கு கத்துறதும் சண்டை போட்டா எவ்வளவு கத்துறோம், அந்த மாதிரி கத்த முடியாத நாம சங்கீர்த்தனத்தை. என்ன கஷ்டம் இருக்கு, ஒரு கஷ்டமும் இல்லையே, கஷ்டம் வருதா கத்தி பாருங்க, கஷ்டம் வந்த இடம்தான் ஓடி போகும், பயம் வருதா சொல்லி பாருங்க, பயம் இல்லாமல் அபயம் கிடைச்சிடும், துன்பம் வந்து கொடுத்தா ஓடி போயிடும் தூரம் ஓடி போயிடும், தரித்திரம் வந்து கொடுத்தா தரித்திரம் எங்கன்னு தெரியாம போயிடும் காணாம போயிடும், குழப்பம் வந்து கொடுத்தா மனம் நிர்மலமாயிடும், அவ்வளவு சிரேஷ்டம் நாம சங்கீர்த்த கத்துவா பிரிவாள்லாம் கத்துவாராம். அடிவயசரே ஒரு கத்தர், இந்த பாரத கர்ம வினையினால சமயத்துல மனசுல ஒரு குழப்பம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு தேவையில்லாத சிந்தனை என்ன ஆயிடுமோ ஒரு பயம் வந்துடும். அதனால நல்லா கிருஷ்ணான பல்ல கடிச்ச கத்து கத்தி பாருவோ தெரியும் மனசுல சொல்றேன். உடனே மனசு அந்த கஷணமே ஸ்படிகம் போல நிர்மலம் ஆயிடும், ஸ்படிகம் ஆயிடுச்சுன்னா போதுமே. இந்த சீதனம் அப்படி இருக்காராம், அந்த சீதனத்துல ஒவ்வொரு நாளும் வாழைப்பூ வாங்கி சாப்பிடுறாராம். அப்படின்னா என்ன ஒரு பாக்கியம் பார்த்தேன், யாரையும் விடுறது இல்லையாம். பகவத் பக்தர்கள் ஒரு கடக்காரனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது பரம சாதுவான வைஷ்ணவர்கள் ரொம்ப கிண்டல் ரொம்ப பரிவாசம் எல்லாம் மனுஷாராம். இந்த நிமாய் கடவீதியில் இப்படியே பண்றார், சமயத்துல கடவீதியில ஒரு சில பாக்கடை வச்சுருக்கான், இவருக்கு ரொம்ப பிடிக்கும் தாம்பூலம், மாதிரி எனக்கு ரொம்ப தாம்பூல பிரியம், யமுனை ஆத்தங்களை தாம்பூலத்தை போட்டு 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 வாய்ப்பு பிடிச்சுட்டே இருப்பான். அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனையினால ஆண்டார், யமுனைக்கு அவ்வளவு பாக்கியம் கிடைச்சுட்டேன் சார். தன்றிபுரம் சந்தேபிகாரி சீனாஜி வாழ்வில் நிச்சயம் தாம்பூலம் கொடுத்தான், தாம்பூலம் பார்க்கலாம், தாம்பூலம் போனா இன்னும் அகரம் மதுரம் சக்கச்சலேன்னு சிவன் கட்டி கட்டிக்கலாமோன்னு சொன்னான். ஆசக்கிடையிலே அவன் வாயிருந்த தாம்பூலத்தை ஒரு கோபி அப்படி எடுக்கிறான் லாவகமா, எங்கடக்கும் தானும் எழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேனே குலசேகராக சொல்றார். இதே நிறமலை நித்தியம் திருப்பதி பெருமாளுக்கு தாம்பலம் கொடுக்கிறாள் என்ன மின்னும் இந்த ரசத்தெல்லாம் முழுங்கிட்டு இந்த வெறும் தாம்பூல வெத்தலை இருக்கே மீதியை துப்புறானே அதை வாங்கிட்டு ஒரு பாக்கியம் கிடைச்சா எங்கடக்கோன் தான் முழும் பொன்பத்தில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆகும். தாம்பூலம் துப்பும் போது அதை வாங்கிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் சார், வேற என்ன வேணும், தனம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, தனத்துடைய பிரயோஜனம் இந்த தேகத்தை வைத்து என்ன சமயத்தில் என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்றதுக்காக நாமசங்கீர்ணம் சொல்லி எம்பெருமானுடைய அத்தராமிரதம் கரைச்சு கொடுத்துனா ஆத்மாவுடைய தேவையை பூர்த்தி ஆகும்னா தேகத்துடைய தேவை பூர்த்தி ஆகாதோ ஆகும், சத்தியமா ஆகும். ஆத்மாவை காட்டிலும் ஒன்றும் தேகம் விசேஷம் இல்லை,
ஆத்மாவுடைய தேவையே பூர்த்தி ஆகிறது, ஆத்மாவே பிரசன்னம் ஆகிறது. அந்த ஆத்மா இருக்கும்படியான ஒரு சரீரம் இருக்கு, ஆத்மாவை அதீனமா வச்சுதான் சரீரம் இருக்கு. இருந்தாலும் ஆத்மாவுக்குள்ளதான் சரீரம், சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா. ரெண்டு மூணு மாத்தி மாத்தி இருக்கான், இதுக்குள்ள அது அடங்கி இருக்கா, அதுக்குள்ள இறங்கி இருக்கா, கர்க்க சாஸ்திரத்தை பார்த்தோம்னா மாத்தி மாத்தி சொல்லிடுறான். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கும் சுகம் கிடைச்சுடுறதான். அந்த மாதிரி இந்த வெத்தலபா கிடக்காண்டதை கூட எனக்கு வெத்திலே குடுறோம் அப்படின்னு சொன்னா தரமாட்டேன், பணம் எடுங்க, பணம் தரமாட்டேன், எனக்கு நீ வெத்தலை கொடுத்துத்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வெத்தலை போட்டா நன்னா இருக்கு, உனக்கு வெத்தலை போட்டா நன்னாருன்னு நான் கொடுக்க முடியுமா? ஆமா, நான் வெத்தலை போட்டு நன்ன நாட்டை காட்டுறேன், அந்த சுக பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அதான் அந்த நாட்டு சுரப்ப பாக்கிறதுக்காக எனக்கு வெத்தலை கொடுத்துதான் ஆகணும் பாயிரு அப்படின்னு வரும். யாராவது லோகத்தை யாராவது சொல்லுவாரா? வெத்தலை பாட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு உலகத்தை யாரா இப்ப வியாக்கியானம் பண்ணுவாரா? இவர் மட்டும்தான் பண்ணுவா, சில விஷயங்கள் தெரியவா மட்டும்தான் பண்ண முடியும். கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பார். இவா பண்றதா நம்ம பண்ண முடியாது, அரைஞ்சிருவோம். நாளைக்கு கேட்டு பாருங்க, இங்க அடுத்து ஓகே ஆயிடும், நாக்கே வெட்டி போட்டுறேன்னு சொல்லிடுவோம். ஆனா நிமாய இடத்துலயே அந்த நாக்கு சிறப்பு, இந்த நாக்குல விதவிதமான ரேகைகள் இருக்கு. சும்மா இல்ல, பெரியவாளுடைய கைகள்லையும் கால்கள்லையும் என்ன ரேகைகள் உண்டோ அதே போல நாக்களையும் விசேஷமான ரேகைகள் உண்டு. பெரியவாளுடைய நாக்குல ஓம் அப்படின்னு இருக்கும், பிரத்யட்சமா அந்த மாதிரி இவர் தாம்பூலம் கேட்க தரமாட்டேன் எடுத்துட்டு ஓடுவாராம். கல்யாணம் ஆயாச்சு, இவரு கீழே 100-150 பசங்க படிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவர் அவ்வளவு அழகா கடவீதி போய் ஒரு வத்திர பாக்குறாங்கன்னு வத்திர எடுத்துட்டு ஓடுவாராம். அவனும் தொடர்த்தி வந்து பிடிப்பானாம். விருதத்துல மட்டும் எடுத்து இருந்தா சுண்ணாமன் தடை விட்டுருப்போம். எத்திர போட்டா போதுமா? எல்லாம் ஒரு பிரணய கலகம். பகவான் ருக்மிணி பிராட்சியோட விளையாட்டு விளையாடினாங்க. அந்த மாதிரி இந்த நிமாயி வைஷ்ணவர்களோட ஒரு கலகம் பண்ணிட்டு மதம் பிடிச்ச யானை போல ஒரு விளையாட்டு விளையாடிட்டு கிடக்கிறார். அப்படியே பரம சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணிட்டு இருக்கார். சமயத்துல நிறைய பால்காராலாம் இருக்கான். அவன் ஆத்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் பால் கொண்டு வாங்கும். என்னமோ உங்க ஆத்துல பால் ரொம்ப ஜலம் கலக்கிற எல்லாரும் சொல்றான். எனக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி பண்ணிட்டு இருப்பார். தானா தனியா போனா பரவாயில்ல, ஒரு 150-200 பேர் ஒன்னும் அவளை பரம சந்தோஷப்பட்டேன்னா இவருடைய பாண்டித்யம், இவருடைய வாக்கு சாதுரியம், இவருடைய முக விலாசம், அந்த சங்கரபனமான ஒரு சிரிப்பு, கேட்கிற துவனி, இந்த கேட்கிற உரிமை, எல்லாத்தையும் பார்த்து என்ன மாதிரி நம்மளுக்கு உரிமையா கேட்கிறானு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறா. சமயத்தை தயிர் கொடுக்குறா. அந்த மாமி உங்க தயிர் கொஞ்சம் புளிக்கிறது, அப்புறம் சர்க்கரை உடல் நல்லா இருக்கும். போய் கேட்கறது முதல்ல பாரு, அப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறம் தயிர் கொஞ்சம் புளிக்கிறது, ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டா நல்லா இருக்கும். சக்கரை இல்ல அப்படின்ட்டா பரவாயில்ல, வெள்ளம் இருந்தாலும் கொடுங்க பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அங்கே ஏதாவது சாப்பிட்டுதான் வரணும்னு சங்கல்பம் பாக்கியம். அவள் இடத்துக்கு உரிமையோட வந்து கேட்கிறாராம். சும்மா விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. எத்தனை கெஞ்சினாலும் ஆத்துக்கு வராதவா? ஆத்துக்குள்ள உக்காந்து இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்கிறான். நான் நிஜமாவே பரமபாக்கியம், பரமபாக்கியம் நிறைய மெதிச்சிருவாளா? சாதாரணமா ஒரு கிளாத்து கதவை கட்டி உள்ள நுழைஞ்சிருவாளா? பகவானை தவிர யாருக்கு எதையும் கேட்காதவர்கள்னா நுழைவாளா அப்படின்னா அவளுக்கு ஏதோ பூர்வஜன்ம சுகிருதம். நிமாய நினைச்சு 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 பகவானுக்காக அவன் ஏங்கி ஏங்கி பண்ற பிரார்த்தனை, ஒவ்வொரு நாளும் நிவேதனமா பண்ணும்போது பகவானே எவ்வளவு நாளும் நானும் நிவேதனம் பண்றேன், எத்தனையோ பெரியவாளுக்கு நீ பிரத்யட்சமா வந்து வாங்கினேன்னு சொல்றாள், திரௌபதிக்காக வந்தேன்னு சொல்றாள், எத்தனையோ பேருக்கு வந்தான்னு சொல்றாள், எங்களுக்கு ஒரு நாள் வரமாட்டேன்னு என்னைக்கு அவள் பிரார்த்தனை பண்றாள் அன்னைக்கு நிமாய வாத்து வந்துடுறான். என்னைக்கு பகவான் இடத்துல பரம பிரீத்தியோட நீ ஏத்துக்க மாட்டியான்னு ஏங்குறாளோ, நான் தயிர் வச்சிருக்கேனே, பால் வச்சிருக்கேனே, நெய் வச்சிருக்கேனே, வெண்ணெய் வச்சிருக்கேனே, அக்காவோட அடிச்சல் வச்சிருக்கேனே, உன்ன கனிகள் தருவேன்ஷா. கோபிகள்லாம், கிருஷ்ணா நிறைய பழம் வச்சிருக்கோம்டா, நிறைய பால் வச்சிருக்கோம்டா, நிறைய தயிர் எங்காத்துக்கு வாடா, எங்காத்துக்கு வாடா, எங்காவது கூப்பிடுறவன், நான் வரமாட்டேன் 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 போடின்றதான். சில பேர் நம்ம கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லி உள்ள வரமாட்டியாடான்னு அதோ வந்துட்டேண்டின்னு வரான். அவ்வளவு சிரேஷ்டமான அந்த மாதிரி வா, என்னைக்கெல்லாம் பரம பிரீத்தியோட பகவானத்தை பிரார்த்தனை பண்றாள், பகவானே நான் பறவை ஏத்துக்க மாட்டியா, என்ன ஏத்துக்க மாட்டியான்னு கதறாளோ, அன்னைக்கு மட்டும்தான் இந்த நிமாய வாத்துக்கள் நுழையணும். ஆத்மாவா இருக்கணும், ஆத்மாவுக்குள்ளேந்து வரணும் இந்த ஆசை. வெறும் தேகத்துடைய ஆசையா இருக்கப்படாது, வெறும் வார்த்தையா இருக்கப்படாது, உள்ளுக்குள்ள ஆத்மாவிலேந்து கிளம்பணும் இந்த ஆசை. அந்த தவிப்பு, ஆத்மாவுடைய தவிப்பா இருந்தா கிருப பண்ணியே ஆகணும். பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபயோகம் அஸ்னாமி பிரயதாத்மனக. அந்த மாதிரி பிரார்த்தனா அங்க வந்துடுறாரா? சக்கரையை கொண்டா, வெள்ளத்தை கொண்டா, என்ன இருக்கு, நாளைக்கு வரேன், நாளைக்கு குளிப்பிண்டா தேர் கொண்டா எடுத்துறே அப்படின்றாரா?
மற்றவாளும் விதவிதமாக போறாங்க. அப்புறம் பால் கோவா கொண்டா, திருடி பால் கொண்டா எல்லாம் கேட்கிறான். அப்புறம் அவன் எல்லாரும் கொடுக்குறா, விதவிதமா சாப்பிட்டு நன்னாருவோ நன்னாருவோ, நிறைய பேருக்கு பால் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்படியே கலாட்டா பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் எத்தமற்ற காசு, இதெல்லாம் ஒரு பக்கம் லக்ஷ்மி தேவியோட ஒரு ஊடல், ஒரு கலகம், ஒரு கொண்டாட்டம், தாயார் இடத்துல ஒரு வினை, இதுக்கு நடுவில் இந்த பாடம் சொல்லி கொடுக்கும் அவ்வளவு சொந்த. எல்லாம் பாடம் சொல்லாத சமயத்துல பண்ற நீல, பாடம் சொல்ற சமயத்துல அவ்வளவு சிரத்தையோட பாடம் சொல்லி கொடுக்கிறான். மக்கு முட்டாளா இருக்கிறவனுக்கு கூட அவ்வளவு அவ்வளவுதான் நியாயத்தை பத்தியும் தர்க்கத்தை பத்தியும் சாஸ்திரத்தை பத்தியும் விசாரம் பண்ணும்படியான அளவுக்கு சொல்லி கொடுத்துறாராம் இந்த நிமாயி பண்டிதர்னு பேர் வந்து கொடுத்தது. ஆனந்தமா நீகரடா பண்ணி அணைஞ்சு இருக்கான். நவத்தீபத்திலே ஒரு ராஜகுமாரன் போல நிமாயி இந்த திருவிழா வந்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமா. அவன் நிமாயி வரார் அப்படின்னாலே இந்த திருவிழா ஒரு கலகலக்குமா அந்த மாதிரி இருப்பார். இப்படியே இருந்து கிடக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. நவதீபமே இந்த நிமாயை பத்தியே பேசுறது, பண்டிதர் ஆயாச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா. அவர் அப்படியாவும் சந்தோஷம் அந்த கிழக்கிற ஏன்டா வெக்கம் இல்லாமல் அடையிற, அடடா என்னோட வெக்கத்தை பார்க்கணுமா, என் காலத்துல ஆணில மாட்டி வந்து பாத்துட்டு வாங்குவாரா, என் வெக்கத்தை பார்க்கணும், என் காத்து ஆணில மாட்டி வச்சிருக்கேன், இப்ப இவரு எடுத்து பாத்துட்டு வா, நன்னா இருக்கா இல்லையான்னு சொல்லி திருப்பி இன்னும் எடுத்து மாட்டி வைக்கணும் சார், வெக்கமே இல்லையா, வெக்கப்பட வேண்டிய அவசியம் எல்லாமே தன்னுடைய செய்யணும், எல்லாமே இவனுடையது தான். அந்த மாதிரி சமயத்துல அத்யற்புதமா ஈஸ்வரபுரின்னு ஒரு மகானபவர் வாய்க்கு மாறப்ப, எத்தனை கலாட்டா பண்றாலோ எத்தனை வீரைகள் பண்றாலோ அத்தனையும் பேச்சு வச்சு அந்த எல்லைக்கு போயிடும். பெரிய பெரிய அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல இந்த இல்லைன்னு நினைப்பா, வட துருவத்திற்கும் ஒரு காலகட்டத்துல தென் துருவத்துக்கு போயிடுவான். இவாளம் அப்படி இருந்தா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு சொல்லுவோம். திருமங்கை ஆழ்வாரணி கொண்டாடும் முதல்ல கண்ணன் சாணி திருடன் சாணி யாரும் எப்படி மாறுவான்னு தெரியாது. நீ கிருஷ்ண கர்ணாமிரதம் லீலாசுடன் கொண்டாடும் ஆரம்பத்துல சிந்தாமணின்ற தேசி வீடே கதின்னு கடந்த பிங்கமங்கலம் இந்த துளசிதாசர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிருக்கும். துளசிதாசர் மனைவி நேர்த்து அவ்வளவு ஒரு மோகம் உடையவர். ஆனா எனக்கு அவரை மாதிரி ராமச்சரிதமான பண்றது லோக காலே கிடையாது. பெரியவா எப்படி இருந்தா என்னவானு யாராலையும் நிர்ணயம் பண்ணி சொல்லவே முடியாது. அதான் பெரியவாலாம் சொல்றா, யாரையும் சாதாரண நட போற்றாது, எதுவானா எதுவானா மாறும், பகவத் சங்கல்பத்தினாலே மாறும். ஈஸ்வரபுரி மாதுரேந்திரபுரி என்று மகானுபாவருடைய சிஷ்யர், அவர் கிருஷ்ணன் பிறக்கணும், கிருஷ்ண அவதாரம் பண்ணணுமே கதறின்றது. மத்வாச்சாரிய சம்பிரதாயத்துல வந்தவர் மாதுரேந்திரபுரி, அவர் கதறி 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 அது பகவானை நீ அவதாரம் பண்ண கழிவுகின்ற ஜனங்களை உத்தாரணம்னு இதே கதறல் தான். வேற கதறலே கிடையாது. எனக்கு மோட்சம் குடுன்னு கேட்டதே இல்லை ஒரு நாள் கூட, எனக்கு மோட்சம் குடு, எனக்கு நல்ல கதியை கொடுன்னு கேட்டதே இல்லை. ஐயோ இந்த ஜனங்கள்னா உத்தாரணம் ஆகணுமே, கலியுகம் சீனமாயின்றிருக்கே, நீ சம்பவான யுகேகன்னு சொல்லியிருக்கே, உன் வார்த்தை பொய்யா போயிடுமோ, நீ அவதாரம் பண்ண வேண்டாமா, லோகத்துல வைஷ்ணவ தர்மம் சித்தாந்தம் ஜெயிக்க வேண்டாமா, நாமசங்கீத பிரபாவம் உலகம் முழுக்க பரவ வேண்டாமா, மாதுரிய பக்தி பொங்கி வழிய வேண்டாமா, பகவானை அனுகிரகம் பண்ணு பகவான் இப்படியே கதறி கதறி கதை எழுதிருக்கான். பாரத தேசத்துல எல்லா புண்ணிய நதிவீரத்துக்கும் போய் எல்லும் தண்ணியுமே இறச்சிட்டு பகவானே நீ ஆவிர் பவிக்கணும். அவ்வா சந்தோஷம் உட்கார்ந்துருக்கோம், பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், நாராயணன் கேட்கிறோம், நாமசங்கையும் தெரிவிச்சுருக்கோம்னா இந்த பெரியவாருடைய பரிபூர்ண தபஸ். ஏன்னா அந்த காலகட்டத்தில் முகமதியர்கள் இந்து தர்மம் இல்லாமல் பண்ணணும்னு கங்கணம் கட்டி நடந்திருந்த காலம் 16 நூற்றாண்டு. இந்து தர்மத்தை ஒண்ணும் இல்லாமல் அழிச்சு போட்டுடணும்னு சொல்லி வந்த காலத்துல கதர்றார். இந்த இந்து தர்மம் நிற்கணுமே, இந்த இந்து தர்மம் செழிக்கணுமே அவ ஒருத்தர் பண்ண தபஸ். அப்படி கதறி கதறி கதை அழறார் இந்த ஈஸ்வரபுரி. நீங்க என்னை விட்டுட்டு போறேலே நான் என்ன பண்ணுறேன்னு கதறாராம். அப்போ அவர் சொல்றாரு, எனக்காக ஏண்டா அலற, ஆனணும்னா அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் பூமியில ஆவிர் பகித்திரம் அவடா, லோகத்துக்கும் நல்லது உனக்கும் நல்லது, எனக்காக எவடா பிரயோஜனம் சொல்றாராம். அந்த மாதேந்திரபுரி கடைசியில தன் தேகத்தை விடும்போது, அப்பா நீ பாக்கியவான்டா உனக்கு பகவத் தரிசனம் உண்டுதான்னு சொல்லிட்டு தன்னிடத்துல என்ன ஒரு பிரேமை இருந்ததோ என்ன ஒரு விரகம் இருந்ததோ எல்லாத்தையும் அந்த சிஷ்யனுக்கு தத்தம் பண்ணிட்டார். அது வரைக்கும் ஒண்ணுமே கொடுத்தே இல்லை. சமயத்துல ஆச்சாரிய சில பேருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டார், சேர்த்து வச்சு கொடுக்கணும். பகவானும் அப்படித்தான். சமயத்துல என்னடா இவ்வளவு பக்தி பண்றோம், இவ்வளவு நாமஜம் பண்றோம், இவ்வளவு பூஜை பண்றோம், ஒண்ணுமே கிடைக்கலையா, அல்பஸ்வல்பமா பகவான் கொடுக்க தெரியாது. நம்ம கேட்கறது அல்பஸ்வல்பமா கேட்கறோம், ஆனா பகவான் கொடுத்தானா பெருசா தாங்க முடியாது. பதியா கிருஷ்ண கருணையும் ஆச்சாரிய கருணையும் தாங்கவே முடியாது. அதுக்குதான் ரொம்ப பெரிய பலம் வேணும், கிருஷ்ண கருணையும் ஆச்சாரிய கருணையும் தாங்க. இந்த ஈஸ்வரபுரி வந்துட்டா அவர் ஒரு பெரிய நாடோடி மாதிரி அழஞ்சு இருப்பார். அவர் எங்கேயாவது போவார், எங்கேயாவது உட்காருவார், உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னா கத்தி பஜனை பண்ணுவார். அங்க இருக்க ஜனங்களை அவர் திரும்பி பாத்துருவா, அப்படியே காதுல தான் நாமஜம் உகந்துருன்னு தெரியும். கொஞ்ச நேரம் உட்காருவா, திரும்பி கலந்து விடுவார். எங்க உட்காராரு, யாராச்சும் வாசல உட்காராரு, எங்க ஒண்ணும் தெரியாது. சமயத்துல பார்த்தா சுப்பு தொட்டியில நாய் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பார்,
சமயத்துல ஆலபட்சத்துக்கே உட்காந்துருப்பார், சமயத்துல பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார், சமயத்துல யாராவது பேர் நோய் அங்க உட்காந்துருப்பார், சமயத்துல திண்ணையில உட்காந்துருப்பார், சமயத்துல யாராவது கூரமலை எழுதி உட்காந்துருப்பார். அதெல்லாம் புத்தர்கள் மாறினார். ஏன்னா ஜனங்கள் தங்களை மடிக்க கூடாதுன்றே எத்தனையும் பண்ணுவார். மதிச்சுட்டு அபிமானம் வந்துருமே வந்தப்பட்டுடுவோமோன்றதுக்காக எல்லாரும் அபிமானிக்கணும். நம்மளை மதிக்கணும்னு ஆசைப்படுற சமயத்துல தெரியவாலாம் இவ்வளவு மதிக்கவே வேண்டாம், இவ்வளவு நம்மளை ஒதுக்கட்டும். ஒதுக்கிட்டாலும் நல்லது, நம்ம பாட்டு உட்காந்து நாமஜபம் பண்ணி இவாளுடைய நல்லதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம்னு ஒதுங்கிறாள். நம்ம ஒதுக்கணும்ன்றதுக்காக அவ ஒதுங்கிறாள். ரொம்ப தைரியம் பண்ணு. சக்கரத்தில் இருக்க அத்தனை பேருமே தங்களை எல்லாரும் கொண்டாடணும்னு ஆசைப்படுற சமயத்துல சீசி எல்லாரும் நம்மளை ஒதுக்கட்டும்ன்றோம். சுக்காரம் அப்படிதான் பண்ணுவார். சமயத்தை பஞ்சம் வந்து விடுது மகாராஷ்டிர பூமியில. சமயத்தை எல்லாருக்குமே பிச்சை கேட்கிறாராம் சுக்காரம். எல்லாரும் எங்கடாது அநியாயம் பண்றேன், பெரிய தனவானாச்சே பாண்டங்கா பாண்டங்கா சொல்லி தனத்தெல்லாம் கோட்டபடி வந்து பிச்சை ரக்கமா இல்லையா, அவனுக்கு ஒண்ணு தனமாட்டே போடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா என்ன ஒதுக்குவோம், எத்தனை பேர் என்ன ஒதுக்கி தள்ளணும். ஏன்னா ஒரு அந்த சந்தர்ப்பத்துல சுக்காரம் பெரிய ஞானி பெரிய பக்தன் எல்லாருக்கும் அபிமானம் வந்துருக்கான். ஐயோ என்ன பெரிய ஞானி பெரிய பக்தன் யாரும் ஒத்துக்கப்படாதுன்னு சொல்லி வேண்டவே பிரிச்சு எடுத்தான். மற்ற பேர் ஒதுக்க தள்ளணும் அப்படின்னு பக்தாளுடைய மனாபாவம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா அவளுடைய ஒரே ஒரு சிந்தனை லோகா சமஸ்தா சுக்கினோ போகணும். அதுல மாற்றம் இல்லை. அந்த மாதிரி இந்த ஈஸ்வர குரு இப்படி வந்துட்டே இருக்கார். இப்படி வந்தவர் நவதீபம் வந்துட்டார். நவதீபம் பாக்கியம் அல்லது அவருடைய பாக்கியமா தெரியல வந்துட்டார். அத்வைதாச்சாரியர் அவர் சிரேஷ்டமான மாதவேந்திர குருடைய ஒரு சிஷ்யர். அவரு அத்வைதாச்சாரியர் கமலாட்சி பகவானுக்காக ஏங்கிட்டு கிடக்கிற ஒரு ஆச்சாரியர். அவாது திண்ணில வந்து உட்காந்து ஆனந்தமா இருப்பார். நாமசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அத்வைதாச்சாரிய பாத்துட்டார். அவன் பாக்கியம் வந்திருக்கனுக்காக இப்படி ஒரு ஆச்சாரிய புருஷர் ஆச்சாரிய மாணவரை பார்த்துட்டேனே பாகவதத்தவரை பார்த்துட்டேன் சொல்லிட்டு தன சந்தோஷமாகி அவரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பால பூஜை எல்லாம் பண்ணி அவரோட பேரெல்லாம் விசாரிக்கிறார். அனைவரும் சொன்னார் நடத்த சொல்றது என்னப்பா இருக்கு, பெரிய மகானுபவர் மாதவேந்திரபுரி இருந்தாரே அவருடைய சாதாரண ஒரு சிஷ்யன் என் பேர் ஈஸ்வரபுரி. சார் நன்னா கேள்விப்பட்டிருக்கார் ஈஸ்வரபுரி பத்தி எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஆஹா என்னுடைய ஆச்சாரிய உகந்ததான ஒரு சத்திஷன் நீர்தானா அப்படின்னு சொல்லி பரம சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள் நீங்க இருக்கணும், நீங்க இருந்து எங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணலீலா வைபவத்தை சொல்லணும்னு பிரார்த்தனை. இதுக்கு என்னப்பா இருக்கேன்னு நினையத்தோட பக்தியோடய பிரார்த்தனை. எல்லாரும் ஆனந்தமா அப்படியும் எல்லாரும் இந்த நவத்வீபத்திலே சாதாரணமா பேசக்கூடிய விஷயம் நிமாயி பத்தி. நவத்வீபத்துல எந்த திருநம் அழைஞ்சாலும் எந்த வீட்டில் அழைஞ்சாலும் எல்லாரும் நிமாயி பண்டிதரை பத்தியே கௌராங்கனை பத்தியே பேசிட்டு இருப்பான். அத்வைதாசாரத்தை எல்லாம் விசாரித்தார் ஈஸ்வரபுரி. அவன் ரொம்ப நல்லா குறும்புக்காரவையர் அப்படி எல்லாம் சொல்லி இந்த அத்வைதாச்சாரியா சொன்னார். ஆனா பெரிய பரம பவித்திரமானவன் சொன்னார். ஈஸ்வரபுரிக்கு இந்த நிமாய பாக்கணும் ஒரு ஆசை வந்திருப்பான். ஆனாலும் வேண்டாம் வேண்டாம் வைஷ்ணவன் கிண்டல் பண்றவன் பார்க்கப்படாது. அவன் வைராக்கியத்தோட இருந்தார். வைராக்கியம் நிமாயத்தை சொல்ல முடியாது. அவனோட சந்தர்ப்பத்திலே இவர் திருநோடி இறங்கி வர சமயத்துல நிமாய் பார்த்துட்டான். இவர இடத்துல உடனே நிமாய் ஆனந்தமா போய் சேவிச்சு விட்டார். எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார், பரிகாசம் பண்ணுவா. இந்த இடத்துல செல்லுபடி ஆகல. அபிமானத்தில் இருக்கிறவாள் இடத்துல மட்டுமே அவருடைய கிண்டல் பரிகாசம் எல்லாம் அபிமானமே விட்டவாள் இடத்துல தன்னையே பகவான் அர்ப்பணம் பண்ணுது. அதுதான் தெரிய மாட்டேன். நிறைய பேருக்கு எனக்கு எத்தனைக்கு எத்தனை அபிமானம் இருக்கோ உனக்கே ஒரு அபிமானம் இருந்தா எனக்கு அதை விட இருக்கிறான் காட்டுவான். ஆனா நமக்கு அபிமானமே இல்லைன்னாச்சோ, இப்படி ஒரு அபிமானமே இல்லாத ஒரு வஸ்துவை ஒரு ஜீவனை லோகத்தை பார்க்க ரொம்ப துர்லபம்னு சொல்லிட்டு ஆனந்தமா அவனே விழுந்துடுறான். இந்த மாதிரி நிமாயத்திற்கு விழுந்துட்டார். நீங்க நம்ம பாத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்க நிமாய பார்த்த உடனே மனசுக்குள்ள அப்படியே தேவ பிரபாகம் பொங்கி வழிய ஆரம்பிச்சுடு. கத கத கதான சொல்லிக்கிறான். நிமாய் இப்படி இடுப்புல கையை வச்சு நிக்கிறான். பாதாதி தேசம் கேசாதி பாதம் பார்க்கிறாரம் நிமாய் சந்தாமரை பாதங்கள். முத்து முத்து விரல்கள் அற்புதமான கணுக்கால்கள் முழங்கால்கள் முத்தி தொடங்கி அழகான பஞ்சகட்சம் கட்சி விஷாமரை நிற்கிறான். அது உள்ளுக்குள்ள உள்ள நல்லா கடக்கிற மாதிரியான ஒரு வயிறு தூசினா மாதிரி வயிறு உள்ள நல்லா அமைஞ்சி கிடக்கிற வயிறு உருண்ட திரண்ட தோள்கள் நீண்ட கைகள் சந்தாமரை உள்ளம் கைகள் அற்புதமான கழுத்து நல்ல தாம்பரம் போட்ட அகரம் பல பல பலன்னு ஜொலிக்கும்படியான முத்து கற்கள் அழகான எடுப்பான நாட்டுகள் திருநூறு ஒரு கண்கள் வளர்ந்த வில் போன்ற ஒரு குருவம் நெற்றியில ஒரு கோபி சந்தனம் சுருள் சுருளான ஒரு கேசம் அவள் ஒரு அங்க வஸ்திரம் கையில புத்தக ஏன் மயங்கி வைக்கிறார். நம்ம தெரிந்துக்கோ இவன்தானோ அந்த ஆச்சாரியன் எவன் வருவான் 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 அவன் இவன்தானோ அப்படின்னு நினைச்சுட்டான். நிமாய் பார்த்த என்ன என்னைய பார்த்துட்டு நீ எப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னதுக்கு ஆகிறது, வாங்கோ நம்மாத்துக்கு வாங்கோ ஆனந்தமா. நீ நம்ம தான் நீங்க போஜனம் எடுத்துக்கணும், அங்க வந்து உட்காந்துக்கோ. நான் உங்க முன்னாடியே உட்காந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். என்ன வரைக்கும் சிரிப்பு வந்துருவான், லஜ்ஜம் வந்துருச்சு, வெட்டம் தலையை கொடுத்துருக்கா. இல்லடா வரடா அங்க வாங்கோ
கூட்டில் போயிட்டு அம்மா பாருங்க பெரிய பாகவத்தை நம்ம மாத்திரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு அவளாக பாத பூஜை எல்லாம் பண்ணி லட்சுமி தேவி கூப்பிட்டு அம்மா திருடில வந்து சேவிச்சுக்கோ உன் ஜென்மா பவித்திரமாயிடும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா நிமாயி அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அதிதி சத்கார் என்ன கிரகஸ்த தர்மத்துக்கு பெரிய பலமே அதிதி சத்கார் இந்த தர்மம் அவ்வளவு அழகா எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கோம் நம்ம தான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையே ஒழிய இந்து தர்மம் ரொம்ப அழகாவே எல்லாமே சொல்லி வச்சிருக்காரு அந்த மாதிரி அவ்வளவு அழகா அவருக்கு கூடவே இருந்து எல்லாம் உபசரணம் எல்லாம் பண்ணார் நிமாயி எல்லாம் அனுபவித்தார் சரி நான் கிளம்புறேன் பாடு கிளம்பித்தார் இதே சிந்தனை இந்த ஈஸ்வரபுரி மகானுபாவர் ஈஸ்வரபுரி சுவாமிகள்னு சொல்றாரு அப்படியே எழுந்து இருக்கார் ஒவ்வொரு நாளும் ஒரு கிருஷ்ணலீலா வைபவத்தை சொல்லிட்டு இருக்கார் அத்வைதாச்சாரியத்துல அங்கெல்லாம் வந்து உட்காந்து நிமாயி கேட்கிறார் ஆனந்தமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கார் ஒரு சந்தர்ப்பத்துல இவர் கிருஷ்ணலீலாமிருதம்னு ஒரு கிரந்தம் பண்ணார் ஈஸ்வரபுரி மகானுபாவர் லீலா கிருஷ்ணலீலாமிரம் கிருஷ்ண சர்ணாமிரதம்ன்றது லீலாசுகர் பண்ணது கிருஷ்ணலீலாமிருதம்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரபுரி அவர் பண்ணார் அந்த கிரந்தத்தை எல்லாம் அழகா வாசிச்சு காத்தார் காதுகாப்பா நிமாயி நீ தான் பெரிய பண்டிதனாச்சு வியாக்கரணம் தத்துவம் தர்க்கம் எல்லாம் நன்னா தெரியுமே இந்த சாஸ்திரத்துல இந்த கிரந்தத்துல இந்த ஸ்லோகங்கள்ல என்னென்ன குற்றம் இருக்கோ என்னென்ன குணம் இருக்கோ என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாம் சொல்லிடான்றார் என்ன கையில் கூப்பிட்டார் கிருஷ்ண விஷயத்துல தோஷத்தை சொல்லலாமா கிருஷ்ண விஷயத்துல தோஷம் இருக்குமா அப்படியே தோஷம் இருந்தாலும் அது அழகுதான் மற்றவாலாம் சாஸ்திரம் பண்ணி ஆசனா உண்டுதான் ஆசிடுவார் குடிச்சு அவங்களை குற்றம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீ பண்ண சாத்திரம் தண்டம்னு இழுவை மண்டுவார் ஆனா கைய கூப்பிட்டு கண்கள்ல ஆனந்த பாஷம் மறைந்து நிமாயி சொல்றான் கிருஷ்ண விஷயத்த தோஷம் உண்டு இறை ஒன்றும் இல்லாத கோவிந்தநாச்சியாரம் அப்படியே தோஷம் போல இருந்தாலும் அவ பார்க்கிற கண்கள்ல தான் தோஷம் இருக்க ஒழிய கிருஷ்ண கிரந்தத்திலே கிருஷ்ண லீலையில தோஷம் இல்லை ஒருநாள் பகவத் பக்தர்கள் கற்பனையில ஏதான ஒரு கிருஷ்ணலீலா வைபவம் சொன்னா அது தோஷம்னு சொல்லலாம் ஆனாலும் இவ கற்பனையில ஒரு விஷயம் சொல்றான் பொழுது அது சத்தியம் பண்ணிடுறான் பகவான் அது சத்தியம்னு நிரூபணம் பண்ணிடுறான் அது கற்பனை இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் நிரூபணம் பண்ணிடுறான் பீஷ்மர் ஆயுதம் எடுக்க வைத்தே சத்தியம் பண்ணிட்டார் அதுக்காகவே ஆயுதம் எடுத்து தன்னுடைய சத்தியத்தை விட்டானா இல்லையா நம்ம கற்பனையா பகவத் பக்தர்கள் கற்பனையா ஒரு விஷயம் கிருஷ்ணலீலா விஷயம் சொன்னா கூட அது சத்தியம்னு பல இடங்களில் நிரூபணம் ஆயிடுறது ஜெயதேவுடைய அஷ்டபதி அப்படிதான் இது கற்பனை காவியம் இது சிங்கார மகா காவியம்னு சொல்லிட்டார் என்ன சிங்கார மகா காவியம் ராதா கிருஷ்ண சிங்கார மகா காவியம் எல்லாரும் இப்படி ஒரு கிரந்தமே கிடையாது இதெல்லாம் கற்பனை இப்படிதான் இருக்கப்படாதுன்னு சார் ஆனா அது சத்தியம்னு பகவான் நிரூபணம் பண்ணான் பல சந்தர்ப்பங்கள்ல இது அப்படி எவ்வளவு சிரேஷ்டம் மரகரல கண்டன் மமசிரசி மண்டலம் தேகி பத பல்லவம் நிஜமாவே அஷ்டபதி புரியணும்னா ஒன்னு ராதியுடைய தோழியா இருக்கணும் இல்லாட்டி ராதிகாவா இருக்கணும் இல்லாட்டி கிருஷ்ணனா இருக்கணும் இல்லாட்டி ஜெயதேவரா இருக்கணும் அப்பதான் புரியும் அது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அஷ்டபதி புரியாது ஏன்னா சிங்காரத்தின் எல்லையில மஷ்டபதி அதுக்கு மேல சிங்காரமே கிடையாது அவ்வளவுதான் அந்த சிங்காரத்தை உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கு அசாத்தியமான ஒரு தைரியம் அசாத்தியமான ஒரு மனோபலம் அசாத்தியமான ஒரு திட விசுவாசம் அசாத்தியமான பிரேமம் வேணும் தன்னையே அர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு பிரேமம் இருந்தாலுடைய அஷ்டபதியுடைய மகா சிங்காரம் சிங்கார மகாகவின் புரியாது அந்த மாதிரி நிமாய பண்டிதர் சொல்கிறார் கிருஷ்ண விஷயத்துல தோஷமே கிடையாது நீங்க பண்றது உத்தமமான கிரந்தம் கேட்கறது காலுக்கு இனிமையா இருக்கட்டும் கேட்டவொடனே ஈஸ்வரபுரியுடைய கண்கள்ல ஆனந்த வாசம் அப்பா இந்த அற்புதமான பகவத் பக்தி பரிமணிக்கிறதா குழந்தை இத்தனால யார் சொல்ல முடியும் சத்தியம் எதுதானே சத்தியம் சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னா ஆனந்தமா கொஞ்ச நாள் ஈஸ்வரபுரி அங்கேயே இருந்துட்டுருந்தார் சில இடங்கள்ல ஈஸ்வரபுரி அவருக்கு இந்த சமயத்திலேயே மந்திர உபதேசம் பண்ணதாகவும் சொல்றது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே மந்திர உபதேசம் பண்றதான்னு சொன்னது உண்டு இடங்கள்ல பின்னாடி சொல்றதாகும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஈஸ்வரபுரி நவத்வீபத்துல இருந்தார் நிமாயி பண்ணி நன்னா அனுபவிச்சார் ஆனந்தமா சுகமா கலந்து போயிட்டார் நிமாயி பண்ணி எப்பொழுதும் போல பாடசாலையில கிரந்த பாடல் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தார் அந்த சமயத்திலே நிறைய பண்டிதர்கள் எல்லாம் திக்விஜயம் பண்ணுவார் ஒவ்வொரு இடத்துலயா போய் நாங்க இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் பாதத்துக்கு கூப்பிட்டு அவளை ஜெயிக்கிறது அவளுடைய வேலையா வச்சிருப்பார் அங்கெல்லாம் போய் ஜெயிச்சு அவள் கொடுக்குற தனம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ராஜாதி ராஜன் மாதிரி உலகத்தை என்ன மிஞ்சதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பரிவாரங்களோட யானைகள் குதிரை எல்லாம் வச்சிருந்து அப்படியே பெரிய ராஜாதி ராஜன் போலயே பவனி வருவா அந்த மாதிரி கேசவ காஷ்மீரின்னு ஒரு பெரிய பண்டிதன் பெரிய வித்வத் தெரிஞ்ச ஒரு வித்வான் தர்க்கசாஸ்திரம் எல்லாம் பயங்கரமா தெரிஞ்சவர் வாதம் பண்றதுக்கு அவ சத்தியத்தான் பேசின அவசியம் இல்லை நம்ம இடங்களை பார்த்தா பெரிய சாஸ்திர வாதம் நடக்கும் இன்னி கூட நடக்கிறது இல்லாத ஒண்ண கூட இது சத்தியம் நிரூபணம் பண்ணும்படியான ஒரு வாதம் இருந்துருக்கு அவளுக்கு பேசுறது எதிர்வாதம் இல்லைன்னு அவ ஜெயிச்சுட்டான் அப்படிதான் இந்த காலகட்டத்தில் ஆனா இங்க அவ்வளவு நடக்கிறது அதெல்லாம்
ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இல்லன்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை இல்ல நிரூபணம் பண்ணுவா, இல்லாத இருக்கு நிரூபணம் பண்ணுவா. நெய்க்கு தொன்ன ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமான்றா. நம்மள கேட்டா நெய்க்குதான் தொன்ன ஆதாரம், ஏன்னா அவ்வளவு அழகா தொன்னதான நெய்யை தாங்கிட்டு இருக்கு, அதனால நெய்க்கு தொன்னதான் ஆதாரம் அப்படின்னு தர்கா சொல்றா. இல்ல தொன்னைக்கு நெய் ஆதாரம் எப்படின்னு கேட்டா, நெய்யின்னு ஒண்ணு இருக்கிறதால தொன்னைக்கு ஒரு பிரயோஜனமே வந்தது, தொன்னைக்கு அவசியமே இல்லையே, அதனால தொன்னைக்குதான் நெய் ஆதாரம். நெய்யின்னு ஒண்ணு இல்லைன்னா தொன்னையே கிடையாதுன்னு சொத்துக்கிற மாதிரிதானே அவ என்ன பேச நமக்கே புரியாது. அவ என்ன விஷயம் சொல்லி எப்படி புரிய வைக்கிறான், ஆனா புரியவும் புரியாது. ஆனா அந்த சமயத்துல கேட்கவும் நன்னா இருக்கும், ஆஹா அப்படின்னு. ஆனா நடைமுறை வாழ்க்கை எப்படி நடக்கும், சாத்தியம்னே நடக்கும். ஆனா சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை சாத்தியம் மாதிரி நிரூபணம் பண்ற தர்க்கசாஸ்திரம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் வாதம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுண்டு பெரிய பண்டிதனா வந்து சார் முக்காவது நிறைய சதசிங்க கூட நடக்காது. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாள் என்னத்துக்கு நல்லா போகணும், அவள் எதை பேசிட்டு வர விட்டுடுவான். சில பேர் போய் தோத்து போயிட்டா அவமானமாயிரமே போக மாட்டான். சில பேர் நமக்கு கொஞ்சம் தான் தெரியும் விட்டுடுவோம், சில பேர் நமக்கு இதெல்லாம் வேண்டாம் பகவதத்துடன் ஒதுக்கி போயிடுவான். அந்த மாதிரி நவத்தீபத்திலே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அந்த கேசவ கேஷ்மாரி வந்துட்டா. உடனே அத்தனை பேரும் பயப்படுறா, ஐயோ இவர் எல்லாரையும் ஜெயிக்காம விடமாட்டாரு, நவஜீவத்தில் என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயந்து நெடுங்கிறா. இதுதான் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா. நவஜீவத்தை வந்தா யாரும் இடத்த தர்க்கபாதத்துக்கு வாங்குவோம்ன்றா, யாரும் வரமாட்டீங்க. அப்ப எல்லாம் எழுதி கொடுத்துருங்கோ, நீங்க எல்லாம் தோல்வி எழுதி கொடுத்துருங்கன்றா. நவதீபத்தை ஜெயிச்சாச்சுன்னா பாரத தேசம் முழுக்க ஜெயிச்சா போல அர்த்தம். அவ்வளவு பெரிய வியாக்கரணமும் நியாயமும் வேதாந்த தத்துவமும் நன்னா தெரிஞ்ச பண்டிதர்கள் எல்லாம் மலிந்து கிடக்கும்படியான ஒரு தேசமாம் இந்த நவத்வீபம். எல்லாம் சொன்னா நிமாயி பண்றது எப்பயும் போல ஒரு பாடம் எடுத்துன்னு இருக்கா. நிறா நிமாயும் எனக்கு விஷயம் தெரியாதான் சில பேர் கேட்கிறேன். என்ன விஷயம், கேசவ காஷ்மீர்னு வந்திருக்கா, அப்படியா என்ன விஷயம். இந்த மாதிரி ஒரு வாதத்துக்கு கூப்பிடுறா, யாரும் போக மாட்டேங்கிறா, நான் தான் ஜெயிச்சு எழுதி விடுங்கன்னு என்ன பிரிக்கிறாரா. யாரும் தெரியவன் இல்லை, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தான் தெரியவன் அபிமானம் வச்சுட்டானா. அவன் எந்த விஷயத்த அபிமானம் வச்சுட்டு இருக்கானோ அந்த விஷயத்திலே அவன் அடிக்கிறதையும் பகவான் ஒருத்தன் தயார் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கான். எந்த சந்தர்ப்பத்தை அவன் அடிக்கிறோமோ அந்த சந்தர்ப்பத்தை அடிப்பான், அதனால கவலைப்படாத அவளுடைய அபிமானமே அவளை அடிக்கும். எந்த விஷயத்துல நான் தெரியும் அபிமானம் வச்சிருக்கோமோ அந்த அபிமானமே நம்மளை அடிச்சிடும். நிறைய அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷயம் அண்ணாத்திரி நினைக்கிறோமே அந்த விஷயமே நம்ம தப்பு தப்பா பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ண வச்சு அந்த அபிமானமே நம்மளை அடிச்சிடும். அதான் நீங்க வந்து கவலைப்படாத அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். யாரும் என்னோட சண்டை கூட வரமாட்டேங்கிற, வாதம் பண்றதுக்கு வரமாட்டேங்கிறா. நிமாயி பண்டிதர் பார்த்தா இல்ல அபிமானத்தை அடக்கணும் மனசு சங்கல்பம் பண்ணார். ஆனா ஒரு வயசானவர் இந்த கேசவ காஷ்மீரி ரொம்ப வயசானவர். இப்பேற்பட்ட ஒரு பெரியவரை போய் ஒரு சபையில போய் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டோம்னா ரொம்ப வருத்தப்படுவார். அது இடங்களில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கார். அவர் அபிமானம் ஒரு குற்றம் அடிச்ச வழி மற்றபடி விஷயம் தெரிஞ்சவர். அதனால எல்லாருக்கு முன்னாடி அவர் அவமானப்படுத்தவரை ஏகாந்தமா அவரை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தார். எல்லாருமே கேட்டார் எப்ப கங்கை கரைக்கெல்லாம் வருவார் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல தங்கி இருக்கா, இந்த வேலைகள்ல கங்கை கரை சந்தியா வேலையில வருவார், காத்தால வருவார். ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய கூட படிக்கிறான் இவர் கூட படிக்கிற மாதிரி நடந்துக்கிறார். உபாத்தியார் மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துக்கிறது இல்லை. நான் பாடம் சொல்லிக்கிற பசங்களோட கங்கை கரையில இவர் எந்த இடத்துல வந்து ஸ்நானம் பண்ணுவாரோ இந்த கேசவ காஷ்மீரி அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து வேதாந்த விசாரம் நியாயம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். உங்க இடத்துல அப்படியே வந்துட்டார் இந்த கேசவ காஷ்மீரி வந்தாரு. தூரத்தை பார்த்தா உடனே ஒருத்தர் ஓடி வந்து நிமாய் இடத்துல இவர் தான் கேசவ காஷ்மீரி அப்படின்ட்டார். நிமாய் ஓடி போய் அவர் திருவடிகளை விழுந்தார். ஆகா உங்களை போன்ற மகா பண்டிதர்கள்லாம் எங்க இடத்துக்கு வந்து பரவ பாக்கியம் வந்துக்கணும், நாங்களாம் எதுவும் பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இடத்துல உட்காரணும் சார். அப்படின்னா யாரும் கூப்பிடவே மாட்டாரு. நீங்க பெரிய ரத்னமயமான சிம்மாசனம் எல்லாம் போட்டு ரொம்ப செஞ்சு கதிரை எழுது வாங்கணும்னு சாதாரணமாக நீங்க வந்து எங்களோட உட்காரணும், அதுலேயே முதல்ல அடி கிடைச்சிருக்கு. எல்லாம் பாடம் படிக்கிற பசங்களோட உட்காருங்கன்னு சார். உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருனாலும் மரியாதை போயிடும். உடனே வேற வழி இல்லாமல் என்ன பண்றதுன்னு பார்த்தா கீழே ஒரே மண்ண மணலா இருக்கு, எப்படி உட்காரு. உடனே தன் தோல்வியில் இருக்க துண்டெடுத்து கீழே போட்டாரம் நிமாயி பண்ணிட்டு. இவர்களுடைய அபிமானம்ன்ற இது இறங்கணுன்றதுக்காக தன் இடத்துல இருக்க அந்த அங்கவஸ்தரத்தின் எடுத்து கீழே போட்டு உட்காருந்தோம். சூழ்ச்சி வாரிப்படுது இப்படி கூட லோகத்தை இருப்பாள. உடனே ஒரு அபிமானம் இல்ல இல்ல, நம்முடைய வித்வத்தை பார்த்து நமக்கு மரியாதை கொடுக்குறான் அந்த கையை அப்படின்னு நினைச்சுட்டாரு. அப்படியே அந்த அபிமானம் ஓடத்தை உட்காந்து வித்வத்தை பார்த்து நமக்கு மரியாதை கொடுக்கிறானே வந்து அப்படின்னு நினைச்சிருக்கா. அழகா உட்காந்து உடனே எல்லாரும் பேசுறது இருந்துச்சா, இவர் வந்துட்டு வந்து யாரும் நியாயத்தை பத்தி எல்லாம் படிக்கிறவானே, நியாயத்தை பத்தியோ தர்க்கத்தை பத்தியோ வியாக்கரணத்தை பத்தி இவர் முன்னாடி என்ன பேசணும் வாய முடிஞ்சா. அவர் சொன்னா நீங்க எல்லாம் பேசணும், நான் உட்காந்து கேட்டுக்கா அப்படின்னு கிண்டலா சொன்னா. உடனே நிமாய் கை கும்பிடும், நாங்க எல்லாம் என்ன பேசுவோம், நீங்க தெரிஞ்ச நாலு வாக்கி திரும்பி திரும்பி பேசிட்டு இருப்போம், நீங்க எல்லாம் ரொம்ப பெரியவா, அவங்களை போல கவித்துவம் உண்டு, அவங்களை போல சம்ஸ்கிருத பாஷன் என்ன பரிமணிக்கக்கூடியவர் யார் உண்டு, எல்லாருக்கும் என்ன ஜெயிச்சுட்டு வந்திருக்க, அற்புதமா ஒரு சாகித்யம் பண்ணும்போது, ஒரு காவியம் பண்ணும்போது, ஒரு கைது சொல்லும்போது கேட்கறது ஆனந்தமா. ஆனவரா
அவனுக்கு வரைக்கும் யாரும் நடந்து கவிதை கேட்கிறான், பையன் கேட்டுக்கான் எதை பத்தி பேசணும் சொல்லுடா, சொல்லி போட்டு கேட்கறான் எதை பத்தி சொல்லணும் சொல்லுடா அப்படின்னுட்டான். உடனே நிமாயி பண்டைய கை கூப்பிட்டான். இந்த கங்கா மாதா எல்லாருக்கும் ரொம்ப சுகம் கொடுத்துருக்க பரம பவித்திரமானவர், இவளை பத்தி புதுசான ஸ்லோகம் சொல்லுங்க ஆனந்தமா கேட்கறான். கங்கைக்கு ஒரு பெருமை கொடுக்கணுமா, அவளை பத்தி அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க நான் கேட்கறேன். ஒன்னோட ஆத்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு மடை சிறந்த வெள்ளம் போல் அடிச்சு தூள் கிளம்பி போயிட்டு இருக்கார். மற்ற வேறு நீ மறந்து உட்காந்துட்டார், அப்போதான் புதுசா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அது பாட்டுக்கு வாக் பிரவாகம், அவருக்கு சரஸ்வதி தேவி ஒரு வரம் கொடுத்துட்டார். நீ எங்கெல்லாம் வாய திறந்து பேசுறியோ அங்கெல்லாம் ஒரு நாட்டு வேணும் நான் பேசுறேன்னு வரம் கொடுத்துட்டார். அதனால அது பாட்டு பிரவாகம் வந்துட்டே இருக்கு. கங்கா பிரவாகத்தை காட்டிலும் பெரியதாக இவருடைய வாக்கு பிரபாவம் வேண்டே இருக்கு. ஒரு 100 ஸ்லோகங்கள் பண்ணி முடிச்சார். எப்படுறாருங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு. உடனே நிமாய் பண்ணுறது கை கூப்பிட்டு நீங்க சொன்ன ஸ்லோகங்கள்லயே ஒரு 5 ஸ்லோகத்தை எடுத்து, இப்படி ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதுல இருக்க குணத்தையும் தோஷத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருக்கோம், இப்படிதான் பண்ணணும். ஆரம்பத்திலேயே திருத்தம் எடுத்து டப்புன்னு சொல்லப்படாத, நல்லா ஸ்க்ரூ பண்ணி விட்டுருணும். எல்லாம் பண்ணி முடிச்சவொடனே இங்க 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 ஒவ்வொன்னு அடிச்சுடலாம். அதுதான் ஆச்சாரியோட லீலைகள், யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. உடனே அவர் சொன்னார், உன்னுடைய ஸ்லோகத்துல கேசவ காஷ்மீரி சொன்ன விஷயத்துல குற்றமா உனக்கு அர்த்தம் புரியலன்னு சொல்லி வியாக்கியானம் பண்றேன், தோஷமே கிடையாது. உடனே பரவாயில்ல வியாக்கியானமே பண்ணுங்கன்னு சார். உடனே அவர் அவர் ஸ்லோகத்தை எடுத்து எந்த ஸ்லோகத்தை சொல்லுறா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஞாபகம் இருக்க போறது, இவரும் முடிச்சுடலாம் சார், அப்படி அடிச்சுடலாம். உடனே இவர் நிமாய் பண்டிதர் கரெக்டா 25 ஸ்லோகம், 56 ஸ்லோகம், 70 ஸ்லோகம் எடுத்துட்டார். கரெக்டா அப்பதான் அவர் முதன் முதல் அவரே இப்பதான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் அப்பதான் முதல் முறை கேட்டிருக்காரு. சொல்லும்போது கேட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் நடுவில் முதல் ஸ்லோகம் கிடைச்சா ஞாபகம் இருக்கும். அதை அழகாக டக்குனு மனப்பாடம் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை. இப்போ முதல் ஸ்லோகம் கிடைச்சா கரெக்டாக ஞாபகம், நடுவில் தான் பிரச்சனை. குழந்தைங்க கூட பார்த்தோன்னா முதல் 6 ஆரம்பிச்சிடும், முடிக்கிறது கிடக்கிட முடிச்சு நடுவில் பட்டு அங்கங்கே நிற்கும், பிரேக் போட்டு பிரேக் போட்டு நம்ம அங்கங்கே எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நடுவில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்தார், தூக்கி மாறி போடுறதற்கு. அதில் பரவாயில்லடா, நல்ல புத்தி சாத்திரியம் இருக்கு, நடுவில் இருக்க ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டியே ஜோர் தான் அப்படின்னு சொல்லி அழகாக அது வியாக்கியானம் எல்லாம் பண்ணார். அவன் எப்படா இருக்குன்னா அதே மாதிரி தோஷத்தையும் சொல்லுமோன்னுட்டான். திருப்பி கோபம் வந்துருக்கு, என்னடா என்னுடைய கவித்துவத்துல என்னுடைய ஸ்லோகத்துல தோஷமா, நீ தான் பெரிய பண்டிகனாக தோஷத்தை சொல்ல மாட்டான், நீ குணத்தை சொல்லு தோஷத்தை சொல்லுனாரு. அதுக்கு என்ன சொன்னா போச்சுன்னு சார், முதல்ல குணத்தை சொன்னாரா, இப்படி எல்லாம் குணங்கள் இருக்கு, ரொம்ப ஆச்சரியம், 1000 குணங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல, ஆனா சிரேஷ்டமான ஒரு 5 குணம் மட்டும் சொல்றேன் அப்படின்னா உடனே பரம சந்தோஷமா இருக்கு. தோஷம் ஒண்ணும் இருக்காதே அப்படின்னா, இருக்கு என்னடா தோஷம் இருக்குனாலும் உடனே தோஷத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். இந்தந்த இடத்துல இந்தந்த தோஷம், ஒரு இடத்துல அவர் கங்கையை பற்றி சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய மனைவியா இருக்கியேன்னு சொல்லி, இன்னொரு இடத்துல திரும்பியும் பார்வதியுடைய பத்தியேன்னு சொல்லி சிவபெருமான், ரெண்டு இடத்துல ஒரே இடத்துல விஷயத்தை திரும்பி சொல்ல சொல்லப்படாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம், அந்த மாதிரி ரெண்டு இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய பத்தி தான் சிவன் எல்லாருக்கும் தெரியும், அதே ரெண்டு இடத்துல ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி வாரி போட ஒண்ணு பேச முடியல. எல்லா விதமான குற்றங்களும் எடுத்து சொன்னார். உடனே கேசவ காஷ்மீரி மகனெல்லாம் பொங்கிடுச்சு. இது வரைக்கும் யாரும் அவரிடத்துல உட்கார்ந்து இவர் சொன்னது தவறுன்னு சொல்லி இது வரைக்கும் 4 நாளே கிடையாது. ஒரு சின்ன பையன் கேசவ காஷ்மீர் ரொம்ப வயசானவர், ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டான். அத்தனை பேர் அசந்து போயிட்டான். நிமாய்க்கு ஜெயன் ஜெய போட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப துக்கம் வந்துடும். எல்லாத்தையும் மட்டும் நிமாய் கை கூப்பிடல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், இப்ப நான் கூட தப்பு தான், ஸ்லோகத்துல தோஷமே கிடையாது, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம். அத்தனை பேர் எதிர்க்கே ஒரு சொன்ன ஸ்லோகம் எல்லாம் தவறு நிரூபணம் பண்ணி முடிச்சுட்டோம். நான் ஏதோ சொல்லிட்டேன், உங்களுக்கும் நேரமா எடுத்து உங்களுக்கு கர்மாக்கலாம் கிளம்பலாம். அதுக்கு அவர் அவரை பேச விடலையா, இவர் நிமாயை பேச விடப்படாது நினைச்ச சமயத்துல நிமாயி இதுக்கு மேல உங்களை நான் நிறுத்த விரும்பல, உங்க நிறைய கர்மாக்கள் இருக்கும், பெரியவாள் நிறைய கர்மாக்கள் எல்லாம் உண்டு, நிச்சய கர்மாக்கள் எல்லாம் இருக்கு, அதனால அவ்வளவா கிரகத்துக்கு போல திரும்பி நாளைக்கு பார்த்தான். இவரு சொல்லுங்க ஈயாரது முகத்துல அப்படியே கிளம்பி துக்கத்தோட போறார். ஆனா அந்த துக்கமே அவருக்கு ஒரு பரமானந்தம், என்ன ஆனந்தம் பார்க்கிறேன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா.